நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற இந்த தேவன் விரும்பும் பரிசுத்த வாழ்விலே என்னென்ன காரியங்கள் தடைகற்களாக நிற்கின்றன, அவைகள் அகற்றப்பட்டு இன்னும் தூய்மை வாழ்விலே கிறிஸ்துவுக்கு பிரியமாக நாம் ஒவ்வொருவரும் முன் செல்வதற்காக அந்த வாஞ்சையோடு தாகத்தோடு இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும்படி மிகுந்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5:7-8 ஆகிய வசனங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புளித்த மா என்று ஒன்றை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புளித்த மா நமது பரிசுத்த வாழ்வுக்கு தடையாயிருக்கின்ற ஒரு காரியத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. அது என்ன? துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்தமா. துர்க்குணம் பொல்லாப்பு என்பவைகள் நமது வாழ்வில் சிறு துளி வந்தாலும் அந்த புளித்தமா எப்படி ஒரு சிறு துளி வந்தாலே அது அந்த முழு மாவையும் தன்தன்மை உள்ளதாய் மாற்றுகிறது போல, உப்பு பண்ணுகிறது போல, சிறு துர்க்குணங்கள் சிறு பொல்லாப்பான தன்மைகள் அவைகள் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அந்த முழு வாழ்க்கையையும் அது மோசமாக்கி போடுகிறது. ஒரு சிறு செத்த ஈ தைலக்காரனுடைய தைலம் முழுவதையும் கெட்டுப்போக பண்ணுகிறது. அதுபோல ஒரு சின்ன ஒரு புளித்த மா, அதனாலதான் அந்த புளித்த மாவுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறது. புளித்த மாவுடைய தன்மையே அப்படிதான், சின்ன சொட்டு அது உள்ளே வந்தாலும் அது அதனுடைய தன்மையை அந்த முழு மாவுக்குள்ளேயும் கடத்தி விட்டுவிடும். எனவே இந்த துர்க்குணம் பொல்லாப்பு என்பவைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் முற்றிலும் விலகினவர்களாக வாழ வேண்டும். சில வேளை சிலர் நினைக்கிறார்கள், நான் ஓரளவு நன்றாக வாழ்கிறேன். இந்த ஓரளவு நன்றாக வாழ்கிறேன் என்கிறது சரியல்ல. ஓரளவு நன்றாக வாழ்வதென்றால் அர்த்தம் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த துர்க்குணம் என்பது புளித்தமாவுடைய தன்மை உடையது. இப்போ ஓரளவு நன்றாய் வாழ்கிறேன்னா கொஞ்சம் நன்றாக இல்லாத வாழ்க்கையும் இருக்கிறது. அந்த கொஞ்சம் இது கெட்ட தன்மை, கொஞ்சம் துர்க்குணம் அது அப்படியே பரவும், படரும், எல்லா பகுதிகளையும் அதுக்கு எடுத்து போடும். இப்படித்தான் அந்த வாழ்க்கை கீழ் நோக்கி போய்விடுகிறது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன கெட்ட குணம், சின்ன ஒரு துர்க்குணம் எங்கேயோ நமது வாழ்க்கையிலே ஊடுருவுகிறது என்பது நமக்கு தென்பட்ட உடனேயே அதுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அதுக்கு எதிராக நாம் போராடி நிற்கும் பொழுது கட்டாயமாக அதிலே நாம் ஜெயமெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு கேன்சர் நோய் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு இடத்திலே சரீரத்தில் எங்கேயோ ஒரு இடத்திலே மட்டும் இருந்து ஒரு சில செல்லுகளை மட்டும் பாதித்திருக்கிற நிலையிலே அதை குணமாக்குவது எளிதாக இருக்கிறது. அது பரவ தொடங்கிவிட்டதென்றால் பிறகு அதை கட்டுப்படுத்துவது மிக கஷ்டமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கும் பொழுது சில வேளை சொல்வார்கள், இந்த விரலை எடுத்து விட வேண்டும். அது எவ்வளவு வேதனையான காரியம். ஆனால் அந்த விரலை இனி எடுக்காவிட்டால் அது திரும்பவும் என்ன செய்யும்? முழு சரீரத்தையும் கெடுக்கும். அப்போ வேற வழி இல்லாமல் அதையே விரலையே அல்லது காலையே சில வேளை துண்டிக்கிறார், கையையே துண்டிக்கிறார்கள். இந்த கேன்சர் அவ்வளவு படரும் தன்மை, பயங்கரமான படரும் தன்மை உடைய. அதுபோலதான் இந்த துர்க்குணம் என்பதும் அது அப்படியே படருகிறது. எனவே அதை நாம் விட்டு வைத்தால், அஜாக்கிரதையாக இருந்தால், சரி இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இது எல்லார் வாழ்க்கையிலையும் வரக்கூடியதுதான் அப்படி என்று நாமே அதை ஈஸியாக அதுக்கு ஒரு இடம் நாம் கொடுத்தோம் என்றால், நம்முடைய மனதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக விட்டு கொடுக்கிறது போல ஒரு தன்மை இருந்ததென்றால் அது அப்படியே படர ஆரம்பித்து விடுகிறது. பிறகு ஒரு டைம் வரும்,
ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. நான் ஏன் இப்படி பேசுகிறேன், நான் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறேன், நான் ஏன் இப்படி சிந்திக்கிறேன், அது பரவி ஆயிடுச்சு, பரவி விட்டது. இப்போ சிந்தனையிலும் நமக்கே பிரியமில்லை அந்த சிந்தனை, நமக்கே பிரியமில்லை அந்த நடை, அந்த பேச்சு. ஆனால் நம்மிலிருந்து தான் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஏன் அப்படி ஆகிறது என்றால், அது ஒரு ஸ்டேஜ் தாண்டி விட்டது, அந்த கண்ட்ரோலிங் ஸ்டேஜ் தாண்டி விட்டது, அதை கட்டுப்படுத்துகின்ற அந்த நிலை தாண்டி இருக்கிறது, பரவி தொடங்கி விட்டது என்ற அர்த்தம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பை தருகின்றார், இந்த புளித்த மாவை நாம் கழித்து போட வேண்டும். அல்லேலூயா. எனவே இதிலே நாம் கவனமா, துர்க்குணம் பொல்லாப்பு என்கிறவைகள் இது கம்ப்ளீட்டாக மாற வேண்டும். ஒருவேளை யாராகிலும் லேசாக உள் மனதிலே இதெல்லாம் சாரம் இல்லை என்கிற ஒரு நினைவு வந்திருக்கிறது என்றால், அதுதான் ரொம்ப தீமையான காரியம். ஒரு தப்புக்கு, ஒரு கெட்ட காரியத்துக்கு சைடு பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கவே கூடாது. கொஞ்சம் இடம் கொடுத்தால் போதும், அது பயங்கரமாக வளர்ந்து அது நம்மை பிடித்து கொள்ளும். அன்பானவர்களே, இன்றைக்கு முதலாவது நமக்கு வேண்டியது, என் வாழ்க்கை சுத்தமா இருக்க வேண்டும். அடுத்ததானே சொல்லி இருக்கிறது, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கிடவோம். இந்த துர்க்குணமும் பொல்லாப்பும் வெளியே எடுக்கப்பட்டு விட்டு அந்த இடத்திலே துப்புரவும் உண்மையும் செலுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மிகவும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த கெட்டுப்போன செல்லுகள், கெட்டுப்போன செல்லுகளை என்ன செய்யலாம்? ஒன்று, கெட்டுப்போன செல்லுகளை அழித்து செயலிழக்க செய்து மாற்றி போடணும். அப்போ அடுத்தது பரவுவது தடுக்கப்படும். இன்னொன்று, இந்த கெட்டுப்போன செல்லுகளுக்குள்ளே ஒரு மாற்று வல்லமையை செலுத்தி அதை கேடிலிருந்து தெளிவித்து உயிர்ப்பித்து எடுக்க வேண்டும். ரெண்டுல ஒரு மார்க்கம் தானே உண்டு. ஒன்று, கெட்டுப்போனதை அதோடு உன்னோடு கெட்டது நிக்கட்டும் என்று அதை சுட்டரிக்க வேண்டும். அதான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாங்க, சுட்டரிக்க வேண்டும். இன்னொன்று, அந்த உள்ளே செல்லுக்கு உள்ளே போய் கேடு தெளிவித்து உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் இந்த இரண்டாவது காரியத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படிப்பட்ட புளித்தமா நமக்குள் வந்து பயங்கரமாக ஊடுருவி பரவி இப்பொழுது நமக்கே தெரிகிறது, என்னுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய வார்த்தைகள் இல்லை, என்னுடைய சிந்தை ஒரு விதத்திலும் என்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லை, என்னுடைய சில நடவடிக்கைகள் சில இடத்துல போனா நான் ஏன் அப்படி நடந்து கொள்கிறேன் எனக்கே தெரியவில்லை, நான் ஏன் அப்படி பேசி விடுகிறேன், பின்னால்தான் நான் சிந்திக்கிறேன். அப்ப என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே என்னுடைய ஜீவிதம் இல்லை. ஏனென்றால் சில துர்க்குணங்கள் உள்ளே ஏறி பரவி பிடித்து அது அப்படியே வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற அந்த மாற்று வல்லமை, மாற்று மருந்துதான் துப்புரவு உண்மை என்று சொல்லுகிறவைகள். ஹல்லேலூயா. துப்புரவு உண்மை என்று சொல்லுகிற இந்த இவைகளை கவுண்டர் பண்ணக்கூடிய, துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் கவுண்டர் பண்ணக்கூடியதான இந்த நல்ல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, நம்முடைய செல்லுகளுக்குள்ளே, நம்முடைய உள் அந்த பாகங்களுக்குள்ளே அவர் இன்ஜெக்ட் பண்ணுகிறார், உள்ளே செலுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் அதை உள்ளே செலுத்தும் பொழுது மனுஷனுடைய உள்ளான தன்மையிலே ஒரு மாற்றம் வருகிறது. வெறும் பேச்சை கண்ட்ரோல் பண்றதும் செய்கையை கண்ட்ரோல் பண்றதும் ஒரு முழு வெற்றியாக இருக்காது. அந்த உள்ளே போய் அந்த தன்மைகளில் ஒரு மாற்றம் வரும் பொழுதுதான் அது முழு வெற்றியாக மாறிவிடும். ஹல்லேலூயா. தன்மை மாறணும், புளிப்பு தன்மை மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது புளித்த மாங்கா, நம்ம வச்சவங்க புளிச்சி மாங்கா. இந்த புளித்த மாங்காவை ஒவ்வொரு மாங்காவாக பறித்து உப்பை போட்டு பக்குவப்படுத்தி புளிப்பை மாற்றி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். அதே வழியில் அந்த மாங்கா மரத்துக்கு உள்ளேயே அதனுடைய புளிப்பு தன்மையே மாற்றக்கூடிய ஒரு கிரியை நடக்கும் என்றால், அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாங்காவுக்கும் புளிப்பு மாற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புளிப்பு தன்மை இல்லாத நல்ல தன்மை அந்த மரம் பெற்றுக்கொண்டதென்றால், அந்த மரம் கொடுக்கின்ற
அந்த கனிகள் எல்லாமே புளிப்புத்தன்மை இல்லாத கனிகளாக இருக்கும். நாம் பலவேளை கனிகளைத்தான் பார்க்கிறோம், ஒவ்வொரு கனிகளை எப்படி பக்குவப்படுத்தி சரிப்படுத்தலாம்னு பார்க்கிறோம். என் வார்த்தை இந்த வார்த்தை சரியில்லை, அந்த வார்த்தையை எப்படி சரிப்படுத்தலாம், இந்த செய்கையை எப்படி கட்டுப்படுத்தலாம், அந்த நடக்கை எப்படி கட்டுப்படுத்தலாம், இது எத்தனை நாளைக்கு செய்ய முடியும், திடீர்னு கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த உள்ளான தன்மை மாற்றம் நடக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும், உள்ளே இல்லாத ஒன்று வெளியே வராது. அப்போ நாம் எந்த இடத்திலும் பயப்பட தேவையில்லை. நம்முடைய பேச்சு தப்பாது, நம்முடைய செய்கை தப்பாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வராது. குறிப்பாக இந்த துர்க்குணம் பொல்லாப்பு போன்ற காரியங்கள் எதுவும் நம்மிடத்தில் வர வாய்ப்பில்லை. உள்ளான தன்மைகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்வு கர்த்தருக்கு முன்பாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் இந்த கிரியை நமக்குள்ளே இன்று செய்ய விரும்புகிறார். நாம் இந்த புளிப்பு தன்மைகளை நம்மை விட்டு முழுவதும் அகற்றுவதற்கு நமக்கு நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒரு வைராக்கிய வாஞ்சை. பாவத்தோடு போராடுவதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. அப்ப இதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. மற்றபடி நாம் போய் நம்முடைய தன்மையை மாற்ற நமக்கு சக்தி இல்லை, நம்மளால் முடியாது. கர்த்தர் அதை மாற்றுவார். கர்த்தர் நமக்குள் இருக்கிற துர்க்குணத்தையும் பொல்லாப்பையும் அகற்றி துப்புரவையும் உண்மையும் கொண்டு வருவது பரிசுத்தாவியானுடைய வேலை. அவர் கண்டிப்பாக இதை செய்வார், அவருக்கு வல்லமை உண்டு. நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் இதை அவர் செய்யும்படியாக எனக்குள்ளே இருக்கின்றதான இந்த துர்க்குணங்கள் பொல்லாப்புகள் கம்ப்ளீட்டாய் மாற வேண்டும் என்ற ஒரு பெரிய வைராக்கியம். இந்த வைராக்கியம் மனுஷனுடைய உள்ளத்துல எழும்பும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அங்கே கிரியை செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் இதைத்தான் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களால் இதை செய்ய முடியாது, ஆனால் நான் உங்களுக்காய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் எப்போ செய்ய முடியும்? நீங்கள் முதலாவது அதுக்காக ஒரு மகா வைராக்கியம் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை துப்புரவா இருக்க வேண்டும். என் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வார்த்தை சுத்தமானதா இருக்க வேண்டும், ஒரு செய்கை சுத்தமானதா இருக்க வேண்டும், ஒரு பார்வை சுத்தமானதா இருக்க வேண்டும், என்னுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் தேவ பிள்ளைகளுக்குள் உருவாகும் என்றால் அந்த வைராக்கியம் எழும்புகின்ற உள்ளத்திலே நிச்சயமாக தேவன் கிரியை செய்ய முடியும். மற்றபடி தேவன் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஆகவே அன்பானவர்களே, தேவனிடத்தில் நம்முடைய தேவனிடத்தில் நம்மை பரிசுத்தமாக்கும் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஒருபோதும் அவரிடத்தில் அவர் சரி செய்யக்கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை பரிசுத்தமாக்க வல்லவர். நாம் நினைக்கிறோம், ஐயோ எனக்கு நினைவெல்லாம் இதுதானே வருகிறது, எவ்வளவுதான் யோசித்து பார்க்கிறேன், என் சிந்தனையை மாற்றி பார்க்கிறேன், என் கற்பனையை மாற்றி அமைத்து பார்க்கிறேன், இந்த கற்பனைக்கு பதில் இன்னொரு கற்பனையை சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கிறேன், ஒன்றிலும் நிற்கவில்லையே. திரும்ப திரும்ப இந்த சிந்தனை தானே வருகிறது, இது ஒரு பாவ சிந்தனை, இது ஒரு அசுத்த சிந்தனை, இது ஒரு பழிவாங்கும் சிந்தனை, இது ஒரு மோசமான சிந்தனை, அதை என்னால் ஜெயிக்க முடியல. காரணம், எனக்குள்ளே இருக்கிற தன்மை அப்படிப்பட்டது. அந்த தன்மையினாலதான் அந்த சிந்தனை நிறைந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் அந்த தன்மையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அன்பானவர்களே, நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அந்த ஒரு வைராக்கியம். வைராக்கியம், நான் துப்புரவாய் வாழ வேண்டும், நான் உண்மையாய் வாழ வேண்டும். என் கர்த்தர் என்னை பார்க்கும் பொழுது முற்றிலும் ஒரு திறந்த புஸ்தகமாக, ஒரு நல்ல ஒரு கண்ணாடி கூண்டு போல என் வாழ்க்கை தெளிவுள்ளதாக, துப்புரவும் உண்மை உள்ளதுமாக தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து இப்படி ஒரு வைராக்கியம் மக்களுக்குள் எழும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த வைராக்கியம் குறையும் பொழுதுதான் எல்லாமே போகுது. பாருங்கள், சில வேளைகளிலே எல்லாம் இருக்கும், ஆனால் நாம் கவனக்குறைவா இருக்கும். கடந்த நாளிலே பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலே கார்கில் யுத்தம் என்று ஒன்று நடந்தது உங்களுக்கு தெரியும். எல்லையிலே பாகிஸ்தானிய வீரர்கள் ஊடுருவி விட்டார்கள், பிறகு இந்திய வீரர்கள் அவர்களை துரத்தி அடித்தார்கள். அதை குறித்து இப்பொழுது ஒரு செய்தி வந்திருக்கிறது. அன்றைக்கு பாகிஸ்தானிலே இராணுவ அதிகாரியாக இருந்த ஜெனரல் பர்வேஸ் முஷாரஃப், அந்த மனுஷன் அந்த நாட்களிலே இந்தியாவுக்குள்ளே 11 கிலோமீட்டர் உள்ள ஊடுருவி வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கிவிட்டு போயிருந்திருக்கிறார். அதை செய்தி வந்த உடனே இந்தியாவில் உள்ள அவருக்கு நிகரான இராணுவ அதிகாரி ஒரு பதில் கொடுத்தார். இந்த பாகிஸ்தான் இராணுவ அதிகாரி இந்தியாவுக்குள்
11 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு நாள் ராத்திரி தங்கிவிட்டு போனது அவருடைய தைரியமான செயல்தான். மறுபக்கம் எங்களுடைய அசதியையும் அது காட்டுகிறது என்று சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அப்போ பாருங்கள், இந்தியாவுக்கு வல்லமை இல்லாமல் இல்லை. இந்தியாவுடைய படைபலம் இன்றைக்கு உலகத்திலே பெரிய பெரிய வல்லரசுகளுக்கு நிகரான ஒரு படைபலம் இந்தியாவுக்கு இருக்கிறது. அதிலும் பாகிஸ்தான் எல்லை என்று சொன்னால் அவ்வளவு தூரம் பாதுகாப்பு போஸ்டுகள் வைத்து பயங்கரமாக எப்பொழுதும் 24 மணி நேரம் கன் பாயிண்ட்ல சோல்ஜர்ஸ் நின்று கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருந்தும் எப்படி எதிரிகள் ஊடுருவினார்கள்? எதிரிகளுடைய ஒரு பெரிய கமாண்டரே ஊடுருவி வந்து ஒரு நாள் தங்கிவிட்டு சென்றிருக்கிறாருன்னு சொன்னா எப்படி நடந்தது? வல்லமை இல்லாமல் இல்லை, ஆயுதங்கள் இல்லாமல் இல்லை, ஆட்கள் இல்லாமல் இல்லை, அசதி. அந்த ஒரு அந்த வேகம் அங்கே இல்லாத நேரத்திலே அவன் அதை பயன்படுத்தி என்ன செய்யறான், உள்ளே வர்றான். இதுதான் நடக்கிறது நமக்கும். நமக்கு இந்த கெட்ட காரியங்களை எதிர்த்து ஜெயமெடுப்பதற்கு பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வசனங்கள் வல்லமையாக நமக்குள்ளேயே இருக்கின்றது. நமக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் இருக்கிறது, நம்மால் முடியும். ஆனால் ஏன் இந்த துர்க்குணம் உள்ளே வந்து விட்டது, ஏன் இந்த பொல்லாத கிரியைகள் உள்ளே வந்து விட்டது என்றால் ஒரு அசதி தான். அந்த ஃபோல்ஸ் இல்லை மனசுக்குள்ள, அந்த ஃபோல்ஸ் இல்லாத டைம்ல மனசுக்குள்ள இது வரக்கூடாது, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு பேச்சே வரக்கூடாது, ஒரு சிந்தையே வரக்கூடாது, ஒரு கெட்ட காரியமே வரக்கூடாது என்ற அந்த எதிர்போராட்டம் நம்முடைய மனசுக்குள்ளே தளருகின்ற வேளைகளிலே, கொஞ்சம் கம்மியா இருக்கின்ற நேரங்கள், அசதி, அந்த நேரத்தை பயன்படுத்தி உள்ளே இந்த பொல்லாப்புகள் நுழைந்து விடுகிறது. நுழைந்தா கஷ்டம், ஏன்னா அது புளித்தமாவின் தன்மை உடையது. நுழைந்துட்டுனா கொஞ்சம் நுழைந்தாலும் அது படரவும் பரவவும் தொடங்கிவிடும். எனவே நாம் இவைகளை கவனமாக இருப்போம். முதலாவது, துர்க்குணம் என்பது பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை, பொல்லாப்பு என்பது பரிசுத்த ஜீவியத்துக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டை. இவைகள் மாற வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு பெரிய ஒரு யுத்தம் செய்கிறவர்களைப் போல ஒரு வைராக்கிய வாஞ்சை வேண்டும். ஒரு சொட்டு இந்த மாதிரிப்பட்ட பொல்லாத காரியம் கூட என்னுடைய தன்மையிலே கலக்க நான் விட மாட்டேன். என்னுடைய தன்மை ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்ட தன்மையாக, தேவனுடைய சுபாவத்திற்கு ஏற்ற சுபாவமாக மாறுவதற்காக என்னுடைய தன்மை ஒவ்வொரு நாளும் தெய்வீகத்துக்கு நேராய் வர வேண்டும் என்று சொல்லுகிற வைராக்கிய வாஞ்சை. ஹல்லேலூயா. அடுத்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை இந்த புளித்தமாவை வைத்து சொல்லியிருக்கிறார். அதை வாசிப்போம். மத்தேயு 16 அதிகாரம் 6 வசனம் வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். 11-12 கூட, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு புளித்த மாவை குறித்து சொன்னார். அது என்னவென்றால் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசம், அவர்களுடைய உபதேசமும் இது போல ஒரு புளிப்புத்தன்மை உடையதாக இருக்கின்றது. அதுவும் உள்ளே ஏறினால் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு பெரிய தடையாக இருக்கிறது. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமா, இது என்ன புளித்தமா? பரிசேயரும் சதுசேயர்களும் மோசேக்கு தேவன் கொடுத்த நியாய பிரமாணத்தை தான் கையில் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு கொடுக்கின்ற வியாக்கியானங்கள், விளக்கங்கள் எல்லாம் பார்த்தால் அதனுடைய ஆவியை அல்லது கருத்தை அவர்கள் அறியக்கூடாதவர்களாக, அதனுடைய எழுத்தை அவர்களுடைய உலக அறிவிலே அவர்கள் படித்து வியாக்கியானித்து அப்படி செயல்படுத்தி கொண்டே வருவார். ஒரு வெறும் நியாயப்பிரமாணம், சட்டத்திட்டம் என்று வைத்திருப்பார்கள். அப்படி அவர்கள் செய்ததுனால நடந்தது என்ன? அதே மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொன்னதோ அதை நிறைவேற்றுவதற்காக அந்த மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அதே தேவன் தனது சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். அப்பொழுது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கையிலே வைத்திருக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய இதே பரிசேயர் சதுசேயர் போன்றவர்கள் தான் இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். நன்றாய் பார்த்து கொள்ளுங்கள், தெய்வீகத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் அல்ல இயேசுவை கொலை செய்தது, தெய்வீகத்துக்குள்ளே உள்ளவர்கள். நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்களுக்கு தான் மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிற பெருமைக்கும் உண்மைக்கும் உரியவர்கள். அது உண்மைதான். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் இவ்வளவு தூரம் வாசித்து அதுக்கு வியாக்கியானம் கொடுக்கின்ற போதகர்கள் அவர்கள். ஆனால்
அதை நிறைவேற்றும்படி அந்த தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு இன்னார் என்று கண்டுபிடிக்க தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த இயேசுவை படு கொலையாக சிலுவையிலே அவர்கள் அறைந்து கொண்டார்கள். என்ன சங்கடமான காரியம் இது! ஏன்? அவர்களுக்குள் ஒரு உபதேசம் இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவை காணக்கூடாத உபதேசம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வெளிப்பட செய்யக்கூடாத உபதேசம், இயேசுவை கொலை செய்கிற உபதேசம், இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி துடிக்கிற உபதேசம். ஆனால் அதுவும் ஒரு உபதேசம் தான். அதுக்கும் வேற எங்கேயோ இருந்து எடுத்து வேற மத நூல்கள்ல இருந்து அவர்கள் போதிக்கவில்லை, இதே யெகோவா தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் இருந்துதான் போதிக்கிறார்கள். இன்றைக்கும் இதுதான் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட சில நியாயப்பிரமாண போதகர்கள் போல நாம் ஆகக்கூடாது, நியாயப்பிரமாணம் பேசுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதனுடைய ஆவி என்ன, அவருடைய கருத்து என்ன என்று சொல்லுகிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால துருபதேசங்கள் என்பவைகளுக்கு நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பலர், நான் எப்பொழுதும் சொன்னாலும் இந்த கடைசி காலத்தில் நமக்கு ரொம்ப தேவையானபடியா திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு உபதேசம் என்று சொல்வது ஒருவர் போதிக்கும் பொழுது நாம் கேட்க இன்பமாக இருக்கும். ஏனென்றால் நாம் வந்து பைபிளில் அதை தேடி பார்க்காதபடினாலே சில காரியங்கள் நமக்கு பைபிளில் ஏற்கனவே தெரிஞ்சிருந்து அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பலர் பைபிளில் சரியாக ஒரு பிடிபாடு இல்லாமல் இருக்கிறதுனால ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் பேசுறதெல்லாம் ரொம்ப இன்பமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு வசனத்துக்கு கொடுக்குற விளக்கங்களை பார்த்தா நம்ம பூரித்து பார்த்து கொண்டிருப்போம், இப்படியும் ஒரு விளக்கம் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்போம், கேட்க இனிமையா இருக்கும். ஆனால் அது எல்லாம் பைபிள் படி உண்மையா இருக்கிறதா என்பதை எத்தனை பேர் சோதித்து பார்க்கிறீர்கள்? அநேக மக்கள் செய்யறது, 199 பேரும் செய்யறது கிடையாது. அதனாலதான் இந்த துருபதேசங்கள் அவைகள் வளர்ந்து கொண்டே வருகிறது, மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறது, பரிசுத்த ஜீவியத்திலே நிலை நிற்க முடியாது. ஆகவேதான் வேதாகமத்தினுடைய அடிப்படை நம்முடைய உள்ளங்களில் பதிய வேண்டும். வேதாகமத்தினுடைய அடிப்படை இருக்கும் பொழுது, ஒன்றை கேட்கும் பொழுது அது ரூட்டு தவறும் பொழுது நமக்கு திடீரென்று தட்டுப்படும், ஓ இவர்கள் இப்படி பேசுகிறார்களே, ஆனால் இப்படி ஒரு வசனம் இப்படி அல்லவா சொல்லுகிறது, அந்த வசனத்துக்கு இது இதை முட்டுகிறதே, இது ஒத்து போகவில்லையே. ஒரு உபதேசம் என்று சொல்லுவது வேதத்தில் உள்ள எல்லா வசனங்களை சார்ந்து நிற்கிறதாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை எடுத்து ஒரு விதத்திலே பேசி செல்வார்கள், அதுதான் துருபதேசங்களை உருவாக்குறது. பைபிள்ல எடுக்கலாம், ஒரு வசனத்தை துண்டா வெட்டி எடுக்கலாம், ஒரு வசனத்துக்கு வாழை வெட்டி போட்டுட்டு மீதி எடுக்கலாம், ஒரு வசனத்துக்கு தலையே வெட்டி போட்டுக்கிட்டு மீதி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்படி உள்ள கட் அண்ட் பேஸ்ட் வேலைகள் எல்லாம் செய்து அப்படியே அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை சாதிக்கும்படியான வசனங்களை எல்லாம் கோர்த்து தூக்கி பிடித்து ஒரு உபதேச பிரசங்கம் பண்ணியாச்சுன்னா எல்லாரும் அந்த மாலையை வாங்கி போட்டுட்டு போவார்கள், எல்லாரும் அந்த உபதேசத்தை கேட்டுட்டு அனுபவிச்சு அதை பின்பற்றி இருப்பார்கள். ஆனால் உண்மை உபதேசம் எங்கே வருகிறது என்றால், இந்த நார் இருக்கிறதே ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங் மனிதனுடைய ஒரு சொந்த கருத்தாக இல்லாதபடி பிதாவின் சித்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா! இங்கதான் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன, என்ன நோக்கத்தோடு இந்த பைபிளை அவர் எழுதி தந்திருக்கிறார், அதை கவனிக்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு உலகத்திலே இப்படி ஒரு கொள்கை பேச தேவை இருக்கிறது, அதுக்காக எடுத்துடலாம், எடுத்து எதையும் செய்து கொண்டே இருக்கலாம். உலகத்தில் என்னென்ன கொள்கைகள் வருதுல்லோ அதுக்கெல்லாம் வசனம் எடுக்கலாம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் பைபிள் வசனத்தை பயன்படுத்துவார்கள். எதற்கு பயன்படுத்துவார்கள்? அவர்கள் எதை சொல்ல விரும்புகிறார்களோ அதுக்கு எங்கேயாவது இருந்து எடுத்துக்கொள்வார்கள், பைபிள்ல இருந்து ஒன்று எடுப்பார்கள், வேறொருலேருந்து எடுப்பார்கள். அப்படி ஆகக்கூடாது. பிதாவின் சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 தெளிவாய் சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்லுவார்கள், தீர்க்க தரிசனம் உம்முடைய நாமத்தினாலே உரைத்தோம் என்று சொல்லுவார்கள், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லுவார்கள். நான் அவர்களை பார்த்து உங்களை அறியேன், நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர் என்று சொல்லுவேன். என்ன அக்கிரம செய்கை செய்தார்கள்? தங்களுடைய விருப்பத்துக்கும் தங்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் ஏற்ப வசனங்களை கோர்த்து பிரசங்கித்தார்கள், உபதேசித்தார்கள். அதுதான் துருபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அக்கிரம செய்கை. ஆனால் அவளிடத்திலேயும் வல்லமை வெளிப்பட்டது, பிசாசுகளை துரத்தினார்கள், அற்புதங்களை செய்தார்கள், தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். கர்த்தர் சொல்றார், என் நாமத்தினால் நீங்க செய்திருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, செய்தது அக்கிரம செய்கைன்னு சொல்கிறார். எனவே எச்சரிப்பா இருக்க வேண்டும்.
இப்போ இந்த பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் சொல்லி அப்படியே மத்தேயு 7 தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனு கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ என்று தொடங்கிவிட்டு அடுத்து சொல்றார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன். அப்போ பிதாவின் சித்தம் எப்படி மனிதனுக்கு வெளிப்படுகிறது? நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் தந்த பரிசுத்த வேதாகமத்தின் எழுத்துக்கள், இந்த பைபிளிலே எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகத்தான் பிதாவின் சித்தம் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த பைபிளை உலக அறிவிலே படிக்கிறவர்களுக்கு பிதாவின் சித்தம் வெளிப்படாது, அதை ஆவியோடும் கருத்தோடும் படிக்கிறவர்களுக்கு தான் பிதாவின் சித்தம் வெளிப்படும். ஹல்லேலூயா. நாம் பெற்ற பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட நமக்குள் தேவன் தந்திருக்கிற வேதத்தின் ஆதாரங்களை வைத்து நாம் படிக்க வேண்டும். வேத வசனங்களை தேவ ஆவியின் உதவியோடு படிக்க வேண்டும். நம்ம நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்கி பிளைனா வைத்து கொண்டு ஒரு ப்ரீ கன்சீவ்ட் மோஷன் வைக்காதபடி ஒரு 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 முன் நாம் உண்டாக்கி வைத்த ஒரு முன் தீர்மானத்தை வைக்காதபடி பிளைன் ஹார்ட்டாக இருந்து, கர்த்தாவே இதை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, ஆண்டவரே ஞானஸ்தானம் என்றால் அதை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, பரிசுத்த திருவிருந்து என்றால் அதை குறித்து உம்முடைய நோக்கம் என்ன, ஒரு பரிசுத்தமான விவாக வாழ்வு என்றால் அதை குறித்த காரியங்கள் என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு திறந்த உள்ளத்தோடு நாம் பைபிளை அப்ரோச் பண்ண வேண்டும், தேவ ஆவியின் ஒத்தாசையோடு கூட. ஹல்லேலூயா. இப்படி நாம் செய்யும் பொழுது தேவ சித்தம் என்கிற அந்த நாரிலே, அந்த ஸ்ட்ரிங்கிலே வசனங்களை எடுத்து போடலாம். தேவ சித்தம் என்கிற நாரிலே போடும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு ஒவ்வாத பவளம் அதுக்குள்ள போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க அது என்ன செய்யாது, ஒத்து நிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நல்ல தெளிவான உபதேசங்கள் இவைகளை நாம் இந்த காலத்திலே வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது எல்லாரும் நன்றாக பைபிள் வாசிக்க வேண்டும். பைபிள் வாசிக்காமல் வழியே கிடையாது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படியே வாசியுங்கள் வாசியுங்கள், கொஞ்சம் எங்கேயோ மனசை விட்டுட்டு வாசிக்காம கொஞ்சம் மனசை செலுத்தி அப்படியே கருத்தா வாசியுங்க. வாசித்து வரும்பொழுது தானாகவே அது பதிந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவாவின் அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருக்காய் வாழுகிறவர்கள், தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறவர்கள், அப்படியே வசனத்தையும் நாம் நன்றாய் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தினுடைய ஒரு மொத்த கருத்து நம்முடைய உள்ளங்களிலே பதியும். ஹல்லேலூயா. வசனங்களை நிதானிக்கணும். யார் பிரசங்கம் பண்ணாலும், நாம் பண்ணாலும் சரிதான், யார் பண்ணாலும் சரிதான், இந்த வசனங்களோடு கொஞ்சம் ஒத்து பார்க்கணும். நாம் படிக்கிற வசனங்களோடு அதை நினைத்து பார்க்கணும். அப்படியே நாம் செய்யும் பொழுது தவறி போக மாட்டோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே. நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்பு பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லுகிறார், புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா முழுவதையும் என்ன செய்யும், உப்பு பண்ணும். அதற்கு முன்னே அவர் சொன்னார் என்னது, அவர் சொல்லுகிற புளித்தமா என்று என்ன சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை மட்டும் பிடித்து கொண்டு வாழுகிற நீங்கள் கிருபையை விட்டு விழுந்தீர்கள். நீங்கள் வேத வசனங்களை உங்கள் அறிவுபடி மட்டும் படிக்கிறீர்கள், போதிக்கிறீர்கள், செய்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய கிருபையிலிருந்து விழுந்தீர்கள். நாங்களோ தேவனுடைய நீதி உண்டாக விசுவாசத்தோடு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசத்தோடு காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், கலாத்தியர் சபையே, நான் உங்களுக்கு சுத்தமான போதனைகளை கொடுத்து விட்டு வந்தேனே, ஆனால் இப்பொழுது உங்களை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போக தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல, அவர் ஸ்தாபித்த சபை. பாருங்கள், அவர் போதித்த சபை, அவர் போய் போதித்த சபை, அவர் கடிதங்கள் எழுதின சபை, நல்ல உபதேசங்களை அவர் கற்றுக் கொடுத்த சபை. அவர் வந்த பிற்பாடு அடுத்து ஊழியர்கள் எழும்பின வேளையிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட பழைய நியாயப்பிரமாண கொள்கைகளை எல்லாம்
போதித்து போதித்து மனுஷ கற்பனைகளை போதித்து தங்கள் மனம் போன்ற காரியங்களை போதித்து நல்ல தூய்மையான விசுவாசத்தை விட்டு இவர்களை வழிவிலக செய்து போட்டார். அதனாலதான் ஒரு வேதனையோடு பவுல் எழுதுகிறார், நீங்கள் எப்படி நன்றாய் ஓடினீர்களே, இப்பொழுது இந்த அழகான சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டீர்களே, உங்களை தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டான போதனை அல்ல. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், கொஞ்சம் புளித்த மாவானது பிசைந்த மா முழுவதை உப்பு பண்ணும், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த புளித்த மா போன்ற துருபதேசங்களுக்கு, வசனத்தில் இல்லாத காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இவைகள் இந்த நல்ல ஓட்டத்தை, பரிசுத்த ஜீவியத்தை கட்டாயம் தடை செய்யும், தடை செய்யும். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே, ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளே நாம் வாழக்கூடாது. இது சரியல்ல, இது துருபதேசம், இதனுடைய விசுவாசத்தை இழக்க பண்ணுகிறது, இதன் பரிசுத்த ஜீவியத்தில் என்னை முன்னேற விடவில்லை என்று சொன்னால் அந்த கொஞ்சம் புளித்த மாவுக்கு இடம் கொடுக்க கூடாது. திரும்ப நம்முடைய காதை கொடுத்து கொடுத்து, நம்முடைய கண் திறந்து அதையே பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தவறு என்று தெரிந்தாயிற்று, திரும்பவும் அதை நான் திறந்து உள்ளே வாங்கி கொண்டே இருப்பேன் என்றால், அந்த புளித்த மாவை நீங்களே விரும்பி வாங்கினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் புளித்து போகும் அல்லவா, உப்பு பண்ணி போடும் அல்லவா. எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை கேட்க கூடாதோ அதை கேட்க வேண்டாம். அல்லேலூயா. எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்க வேண்டும். சில மனுஷர்கிட்ட பேசும் பொழுது அப்படிதான், நான் அடிக்கடி சொல்றது தான், திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் தேவையானபடினால திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு ஆள்கிட்ட போய் அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்தால் அந்த பேச்சின் முடிவிலே உங்களுக்கு இருக்கிற விசுவாசமும் கீழ் நோக்கி போயிட்டு, சோர்வு வந்துட்டு, தெய்வீகத்தின் மேல இருந்த வாஞ்சை பற்று குறைந்து விட்டது. இப்படி வருதுன்னா அந்த மனுஷன் பேசாம இருக்கிறது தான் நல்லது. திரும்ப திரும்ப அந்த மனுஷன் நாம போய் பேச பேச நமக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செய்து விடும்? குறைந்து போய்விடுகிறது. தெய்வீகத்திலே நாம் குறைபடுகிறோம். அப்ப அது ஒரு கெட்ட நட்பு, நம்மை கெடுக்கின்ற காரியம். அதை விட்டு நாம் விலக வேண்டும். விலகாம அவரை விட முடியல, அந்த ஐக்கியத்தை விட முடியலன்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ல அங்க போயிட்டே இருந்தோம்னா நம்மளை தான் நமக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதனால அதுதான் இந்த சரியாக விட்டு விலகுதல். விட்டு விலக வேண்டிய இடத்தை விட்டு விலகாவிட்டால் நாம் பெரிய பாதிப்புகள் ஆகி போவோம் நாளைக்கு. பிறகு நான் சொன்னது போல முழுசும் புளிச்சப்புறம் என்ன செய்ய முடியும்? யார் சரி பண்ண முடியும்? ஆகவே இந்த கொஞ்சம் புளித்தமா இப்பொழுது கிரியை செய்ய தொடங்கி இருக்கிறது என்றால் அதை விட்டு நாம் நம்மை விட்டு அதை முழுவதும் எடுத்து தள்ள வேண்டும். அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட துருபதேசங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் புளித்தமா நம்முடைய பரிசுத்த வாழ்வை கெடுத்து போடுகின்ற ஒரு முக்கியமான காரியம் இப்படிப்பட்ட புளித்தமா. இரண்டாவது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12:15-16 வாசியுங்கள். எபிரேயர் 12:15-16. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளை திரும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் மேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த வாழ்வுக்கு தடைகளான அடுத்த காரியம் கசப்பான வேர். நமது வாழ்விலே கசப்பான வேர் முளைத்து எழும்பி அது கலக்கத்தை உண்டாக்குறது, இடரலை உண்டாக்குகிறது. இதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சோ முதலாவது, புளித்தமா என்பது பரிசுத்த ஜீவியத்துக்கு மிக தடையா இருக்கின்றது. இரண்டாவது, கசப்பான வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமும் பரிசுத்த ஜீவியத்திற்கு மிகவும் ஒரு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களை தயவு செய்து கவனியுங்கள், இந்த கசப்பான வேர் என்று சொல்லக்கூடியது என்ன? இதை குறித்து அந்த ரெண்டு வசனங்களிலும் சில கருத்துக்கள் இருக்கின்றதை பார்க்கிறோம். முதலாவதாக, கசப்பான வேர் என்று அந்த எழுத்தின்படி நாம் அதை சொல்லும் பொழுது நமக்கு தெரிகின்றது, ஒரு கசப்பு. வாழ்க்கையில என்ன வந்திருக்கிறது? ஒரு சொல்லுங்க, கசப்பு. கசப்புனா என்ன? நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு. இந்த கசப்பு உள்ளே வரும் பொழுது அந்த கசப்பு வந்து அப்படியே வாழ்க்கை முழுவதையும் கசப்பாக்கி போடுகின்றதை பார்க்கிறோம். என்ன கசப்பு? ஒரு நபரை பற்றி உள்ளத்திலே வருகிற பகையினால் உண்டாகிற கசப்பு. அவர் செய்கிற காரியம் சரியல்ல, அவர்கள் பேசினது சரியல்ல, அப்ப அவர்களை பற்றி நமக்கு ஒரு வெறுப்பு உண்டாகிறது, கசப்பு. இது நமக்குள் வளருகிறது,
இந்த கசப்பு தான் பகையாக விரோதமாக வைராக்கியமாக அப்படியே மோசத்துக்கு நேரா போய்கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலே எந்த ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது. நீங்க நல்லா இந்த இடத்தை கவனிக்க வேணும். உங்கள் உள்ளம் இந்த கசப்பை நியாயம் என்று சொல்லும். ஏன் சொல்லும்னா, ஒருவர் உங்களுக்கு விரோதமா ஒரு தீமை செய்தபடினாலதான் நீங்கள் அவரை கசந்து கொள்ளுகிறீர்கள். சரியா? ஒருவர் உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களை பாதிக்கிற ஒரு வார்த்தையை சொன்னதுனாலதான் நீங்கள் அவரை என்ன செய்கிறீர்கள், கசந்து கொள்ளுகிறீர்கள். அப்ப நீங்க நியாயமாக நினைப்பீர்கள், இது சரிதானே, அவங்க எவ்வளவு எனக்கு தீமை செய்தாங்க, எவ்வளவு தப்பா பேசினாங்க, இல்லாத பொல்லாததை சொன்னாங்க, என்னை கஷ்டப்படுத்தினாங்க, அவங்க நிமித்தம் எனக்கு இவ்வளவு பாதிப்பு வந்திருக்கிறது, அப்ப அவர்களை நான் வெறுக்கிறேன், அவர்கள் மேல் எனக்கு உள்ளத்திலே ஒரு கசப்பு வந்திருக்கிறது, இது நியாயம் என்று உங்கள் உள் மனது சொல்லிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருவேளை இந்த கசப்பை மாற்றும், நான் அவர்களை மன்னிக்கிறேன் சொல்லும் பொழுது கூட உள் மனசு என்ன சொல்லும்னா, அவன் செய்தானே, அப்படித்தானே செய்தான், நான் நியாயமா தான் கசந்து கொள்ளுகிறேன். இப்போ இந்த நியாயமாய்த்தான் கசந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த கசப்பை உங்க உள்ளத்துல வச்சிருந்தீங்கன்னா அது உங்களைத்தான் பாதிக்கும். புரியுதா? கசப்பு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையை தான் அது கெடுக்கிறது. அந்த மனிதனை பற்றி நீங்கள் கசந்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்துக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் அந்த பாதிப்பு வந்து கொண்டிருக்கும். பாகிஸ்தான் தேசத்திலே ஒரு முஸ்லிம் பெண்மணி ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கே அந்த தேசத்தில் இருந்த ஒரு உள்துறை அமைச்சருடைய துணைவியார் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறி ஆண்டவருக்காக ஜீவித்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு நல்ல ஐக்கியம் வைத்திருந்தார்கள். அவருடைய ஜப வாழ்க்கை மிக விசேஷமானது. அப்படியே கவனம் செலுத்தி அப்படியே தேவனோடு ஜெபிப்பார்கள், தேவன் அவர்களோடு பேசுவார், அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவம். ஒரு சூழ்நிலையிலே அவருடைய கணவனார் அவர்களை தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டது மட்டுமல்ல, அவர்களுக்கு ரொம்ப தொந்தரவுகள் கொடுத்து ரொம்ப கஷ்டத்துக்குள் ஆக்கினார். அப்ப இந்த அம்மாவுக்கு அந்த தன் கணவனை பற்றி ஒரு கசப்பு, இவ்வளவு கஷ்டப்படுத்தினார், இவ்வளவு வேதனைப்படுத்தினார் என்று சொல்லி ஒரு கசப்பு. அதனால இந்த அம்மா அவருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு டேபிள்ல அந்த கணவனுடைய ஒரு போட்டோ அதுல இருக்குமா, ஒரு நாள் அப்படி அதை பார்த்து விட்டு ஒரு கசப்புல அந்த போட்டோவை அப்படி கமத்தி போட்டு விட்டு போனார். அடுத்த தடவை அவர்கள் ஜெபத்திற்கு போன பொழுது தேவ சமூகத்தில் ஜெபித்து பார்க்கிறார்கள், ஸ்தோத்தரித்து பார்க்கிறார்கள். ஆனால் வழக்கம் போல அந்த தேவ சமூகம் அந்த பிரசன்னம் அவர்களுக்கு கிடைக்கல, ரொம்ப துக்கமாக இருந்தது. அவர் திரும்ப திரும்ப தேவனிடத்திலே அதை முயற்சி பண்ணார்கள், கர்த்தருடைய சமூகத்தை உணர்வதற்காக முயற்சி பண்ணார்கள், நடக்கவே இல்லை. கடைசியிலே கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்தினார், அந்த போட்டோவை நிமிர்த்தி வை என்று கர்த்தர் அவருடைய உள்ளத்திலே உணர்த்தினார். அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எப்படி அந்த போட்டோவை நிமிர்த்தி வைக்கிறது, ஏன் ஆண்டவர் என்னிடத்தில் இப்படி பேசுகிறார், அந்த மனுஷன் இவ்வளவு என்னை கஷ்டப்படுத்தின மனுஷன், அவர் திருந்தவும் இல்லை, அவருக்கு போட்டோவை நிமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார்கள், ரொம்ப நேரம் எடுத்தார்கள். ஆனாலும் கடைசியாக கர்த்தர் அதிலே உறுதியா இருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த போட்டோவை நிமித்து வைத்தார்கள். அவர்கள் மேலிருந்த கசப்பை விட்டுவிடும்படி கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அந்த கசப்பு இருதயத்தை விட்டு வெளியே போன பிறகு நல்ல தேவ சமூகத்தை பழையது போல உணர முடிந்தது. அல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா! பாருங்கள், ஒரு சின்ன கசப்பு, நியாயமான கசப்பு, மிக நியாயமான ஒரு கசப்பு, அது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பாதிப்பை உண்டாக்கி, தேவ உறவில எவ்வளவு ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே பலவேளை இப்படிப்பட்ட சில தடைகற்கள் இருக்கின்றன. யாரையோ நாம் வெறுத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய உள்ளத்தின் ஆழம் யாரையோ வெறுத்து கொண்டிருக்கிறது, அது நமக்கு தெரியும். அதை நாம் சரி செய்ய வேண்டும். மன்னிச்சிட்டேன்னு சொன்னா கூட உள்ளத்துல அந்த கசப்பு இருந்து கொண்டே இருக்கிறது, வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய உள்ளத்தை சரிப்படுத்த விரும்புகிறார். உள்ளத்திலே ஒரு கசப்பான வேர் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் உள்ளத்துல கசப்பான மரம் ஒன்றும் இல்லை, சரி, கசப்பான மரத்தினுடைய மூடு கூட இல்லை, சரி, வேர் இருக்கிறதே, மறைந்து இருக்கிறதே, மண்ணுக்குள்ள உள்ளத்துக்குள்ள மறைந்து இருக்கிறதே வேர். அதான் ஆண்டவர் வேர்ன்னு சொன்னா, கசப்பான வேர் முளைத்தெழும்ப கூடாது. ஒருவேளை நம்மளாம் கசப்பான பெரிய மரம், ஒரு நாள் அது பகையாய் விரோதமாய் சண்டையாய் அப்படியெல்லாம் அந்த மரமா வளர்ந்து நின்றுச்சு, அதெல்லாம் வெட்டி போட்டோம், எல்லாம் வெட்டி போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப சண்டையே கிடையாது,
ஒருத்தருங்க அடிதடி பிரச்சனை ஒண்ணுக்கு போறது கிடையாது. ஆனா வேர் இருக்கிறது. அன்னைக்கு அந்த சண்டைக்கெல்லாம் வேர் இந்த கசப்பு தான். அதே கசப்பு இன்னைக்கும் என்ன செய்யுது? உள்ள இருக்குது. அதுதான் பரிசுத்த ஜீவியத்துக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் வேத வசனத்திலிருந்து எடுத்து வைக்கிறேன். ஒவ்வொன்றும் பரிசுத்த வாழ்க்கைக்கு சரியான தடைகற்கள். ஆனா பெரிய கல்லுன்னு சொல்லிட முடியாது, பெரிய மலையினோ பர்வதோனோ சொல்ல முடியாது. குட்டி கல்லு. இந்த குட்டி கல்லு எங்க போய் கிடக்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தின் அந்த ஊற்று கண்ணை அடைத்து கொண்டு இருக்கிறது. கரெக்டா அந்த ஊற்று கண்ணில் போய் அடைச்சு நிக்குது. அதுல இருந்து அந்த கல்லை பிடுங்கி, தடைகல்லை பிடுங்கி எடுத்தா பரிசுத்தம் மறுபடியும் ஊறி பாயும். ஹல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கையிலே நாம் முன்னேறலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கலாம், தேவ சமூகத்தை உணர்ந்து கொண்டிருக்கலாம். எவ்வளவு தைரியம், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு விடுதலை. ஹல்லேலூயா. தடைகற்கள் இருக்கிறது, அதை முதலாவது எடுத்து மாற்ற வேண்டும். கசப்பு. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் யார் மேல கசப்பு வச்சிருக்கிறீங்க? நியாயமான கசப்புன்னு உங்க உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நியாயம்தான். என்ன நியாயமா இருந்தாலும் கசப்பு வைக்கிறது நியாயம் அல்ல. ஆமென். அவளை மன்னிக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் எவனுக்கு மன்னித்தேனோ அவனுக்கு கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். ஒரு பொய்யான சாதா மன்னிப்பு அல்ல, உண்மையாக மன்னித்தேன். அதுக்குதான் கிறிஸ்துவை சாட்சி வைத்து சொல்லுகிறார், நான் எவனுக்கு மன்னித்தேனோ அவனுக்கு நான் எங்கே மன்னித்தேன்? கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்தேன், தேவனுக்கு முன்பாக மன்னித்தேன், உண்மையாக மன்னித்தேன். அந்த மன்னிப்பு நீங்களும் மன்னிக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். Praise the Lord. ஒருவேளை பெரிய மோசத்தனமோ கொலையோ கொள்ளையோ விபசாரமோ வேசித்தனமோ அல்ல உங்க பரிசுத்த ஜீவியத்தை கெடுக்கிறது. அடிதடியோ சண்டையோ பிரச்சனையோ அதல்ல உங்க பரிசுத்த ஜீவியத்தை கெடுக்கிறது. இப்படிப்பட்ட சின்ன கசப்பு, ஒரு வேர், மறைந்து கிடக்கிற ஒரு வேர், இப்படிப்பட்ட சின்ன கசப்புகள் தான் பரிசுத்த ஜீவியத்தையே கெடுத்து கொண்டே இருக்கிறது. கசப்பான கனிகளை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த கசப்புகளை முற்றிலுமாக விட்டு நாம் மாற வேண்டும். Praise the Lord. கசப்புகள் மாறட்டும், கசப்புகள் எல்லாம் மாறி போகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருடைய வாழ்க்கையிலே கசப்புகள் இருக்கிறதோ, கசப்புக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பகை. பகை உணர்வு, வெறுத்து பகைத்து வருகிறது. பகை உணர்வு இருக்கவே கூடாது. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அது இருக்கவே கூடாது. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து சத்துருக்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னவர். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு கசப்பு நமக்குள் இருக்க முடியும்? இருக்கவே கூடாது. தனிப்பட்ட விரோதங்கள், தனிப்பட்ட சில காரியங்களால், சம்பவங்களால் உண்டான கசப்புகள் நம்முடைய உள்ளத்தை விட்டு முழுவதும் மாற்றப்படணும். அடுத்து வேற ஒரு கசப்பு இருக்கு பாருங்க. தனிப்பட்ட விரோதம் அல்ல, ஆனா ஜாதி என்கிற ஒரு கசப்பு இருக்கு. மதம் என்கிற விஷயத்துல கசப்பு இருக்குது. மொழி என்கிற விஷயத்துல கசப்பு இருக்குது. தேசம், இனம் என்கிற விஷயங்களில் கசப்புகள் இருக்கிறது. கசப்பு என்பது எந்த காரியத்திலும் இருக்கக்கூடாது என்பது இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். பாருங்கள், சிலருக்குள்ள அந்த ஜாதி பற்று உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. அதனால அடுத்த மனுஷர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் வேறு ஜாதியினர் என்று சொல்லி ஒருவித கசப்புணர்வு உள்ளத்தில் இருக்கிறது. அது தேவையே இல்லை. அந்த மனுஷன் நமக்கு ஒரு தீமையும் செய்யல, நம்மளுக்கு அவருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனாலும் இது அந்த ஜாதி என்கிற அடிப்படையில மனுஷனுடைய உள்ளத்துல ஊறி போன ஒரு பொல்லாத ஒரு தன்மையா இருக்குது கசப்பு. ஏனி அவனை கசந்து கொள்ளணும்? தேவையே இல்லை. ஆனா கசந்து கொள்வான். அவன் வேற ஜாதி, அவன் இந்த ஜாதி, அந்த ஜாதி. ரொம்ப தீமையான ஒரு காரியம். இந்த கசப்புகள் மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கிறதே நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் யாரையும் பார்க்க கூடாது, யாரிடத்திலும் பழகக்கூடாது. எல்லாரும் ஒரே மனிதர்கள். ஹல்லேலூயா. இனி மத விஷயத்தில் வரும்போது, ஜாதி விஷயத்துல நமக்கு இருக்காது, ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். மத விஷயத்துல வரும்பொழுது இப்படியும், ஓ இவன் தான், இவன் அந்த மதம், இவன் இந்த மதம், இவன் இந்து, இவன் இஸ்லாமியன் என்று சொல்லி நாம பல வேளை பார்க்கணும். நான் கிறிஸ்தவன். பாருங்க, உண்மைதான், மதங்கள் ஒவ்வொன்றும் இருக்கிறது தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள், அது உண்மை.
ஆனால் ஒரு மனிதன் அவன் இன்னொரு மார்க்கத்தை பின்பற்றுகிறான் என்பதற்காக அவனை நாம் உள்ளத்திலே கசந்து கொள்வது முற்றிலும் தவறான காரியம், சரியில்லாத காரியம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்பாத காரியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக யாரை நம்ம ரொம்ப கசப்பு வைப்போம்னா, சர்ச்சு கட்ட விடாதுன்னு சொல்றான், ஆராதனை நடத்துறதுக்கு தேவையில்லாம வந்து ரவுடிசம் பண்ணி தடையை உண்டு பண்றான், தேவையில்லாத கம்ப்ளைண்ட்டுகளை எழுதி போட்டு கிறிஸ்தவ காரியங்கள் நடக்காதபடி தடையை பண்றான். அப்படிப்பட்டவர்களுக்கு அப்படி ஒரு கும்பல்கள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆட்களை நினைக்கும் பொழுது நியாயமா ஒரு கசப்போர், ஆனால் அவர்களையும் கசந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தமக்கு விரோதமாய் பயங்கரமான கிரியை செய்த மனிதர்களை பார்த்து கசந்து கொள்ளவில்லை. சொந்த கூட்டத்தில் இருந்த யூதாஸ் முத்தத்தினாலே காட்டி கொடுத்த பொழுது அவனை கசந்து கொள்ளவில்லை. சிநேகிதனே என்று அவனை அழைத்து பேசினார். அந்த அவருக்கு எதிராய் கிரியை செய்து கொண்டிருக்கிற மார்க்க ரீதியான யூத மக்கள் அவர்களெல்லாம் சொன்ன வார்த்தைகள், குற்றச்சாட்டுகள், அவர்கள் செய்த வேலைகள் எல்லாம் பார்த்துவிட்டு இயேசு கடைசியாக சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கசப்பு வைக்காதபடி அன்பு கூர்ந்து மன்னிப்பை அவர்களுக்கு அருளி செய்து விட்டு போனார். அல்லேலூயா. கசந்திருந்தால் வார்த்தை வித்தியாசமாக வந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, மார்க்க விஷயத்திலே அவர்கள் சிலர் அறிவில்லாமல் நமக்கு விரோதமாய் போராடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிருந்தால் ஒரு மார்க்கத்துக்கு விரோதமாய் இன்னொருவர் போராடுவார்களா? கண்டிப்பாய் செய்ய மாட்டார். அவரவர் மார்க்கத்தை அவரவர் வளர்க்க வேண்டும். அடுத்த மார்க்கத்தை அழிப்பதற்கும் இடிப்பதற்கும் ஒரு அறிவுள்ள மனுஷன் ஒருவனும் செயல்பட மாட்டான். ஆனால் இப்படி அவர்கள் செயல்படும் பொழுது நமக்கு சில பாதிப்புகள் வருகிறது. அதை தகுந்த முறையிலே எப்படி அதை சரிப்படுத்த வேண்டும் அதை சரிப்படுத்துவோம், அது ஒன்று. ஆனால் உள்ளத்திலே அவர்களுக்கு எதிராக ஒரு பகையோ ஒரு கசப்போ ஒரு தேவ பிள்ளைகளும் வைக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்படி நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்களை செய்வது நம்முடைய உரிமை, உரிமைகளை பாதுகாப்பதற்கு நமக்கு காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வேற. அதே வேளையிலே அந்த மனிதர்களை, அந்த கும்பலை, அல்லது அந்த மார்க்கத்தை, அவர்களுக்காக அந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் அப்படியெல்லாம் பகைக்கிற, வெறுக்கிற, கசந்து கொள்கிற தன்மை இருக்கவே கூடாது. அதுபோல சிலருக்கு ஒரு பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் சொன்னாலே அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, ஒரு கசப்புகள் உள்ளத்தில் இருக்கு. பாகிஸ்தான்காரன் சொன்னாலே ஒரு கசப்பு, பாகிஸ்தான்காரனுக்கு இந்தியாக்காரன் சொன்னாலே ஒரு கசப்பு. இந்த கசப்புகள் தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடாது. நமக்கு தேச பற்று இருக்க வேண்டும். நான் இந்தியன், இந்தியாவில் பிறந்து வாழுகிறேன், இந்தியா வளர வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும், வல்லரசாக மாற வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு உள்ளத்திலே துடிதுடிப்பாய் இருக்கிறது, உண்மை. தேச பற்று இருக்கிறது. ஆனால் தேச பற்று இருக்க வேண்டும், அதன் காரணமாய் எந்த ஒரு மாற்று தேசத்தானையும் பகைக்கிற, வெறுக்கிற, கசந்து கொள்ளுகிற தன்மை இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு, பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நன்றாக நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கவே கூடாது. நான் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல, ஒரு முறை பிரசித்தி பெற்ற ஊழியர் பால் யாங்கிச்சோ ஜப்பான் தேசத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருந்த பொழுது அவர் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். ஜபித்து விட்டு இரவு தூங்கின பொழுது குட்டி குட்டி பிசாசுகளாக அவருடைய சரீரம் முழுவதிலும் பிசாசுகள் ஏறி உட்கார்ந்து கொண்டது, அப்படியே பிடித்து கொண்டது. இவருக்கு ஒன்றும் செய்ய முடியல. நல்லா ஜபித்து பார்த்தார், அபிஷேகத்தை நிரம்பி ஜபித்து பார்த்தார், ஒரு பிசாசும் ஓடுறாப்புல இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டார், என்ன ஆண்டவரே, தூங்க விடுகிறது இல்லை, தொல்லை கொடுக்கிறது, ரொம்ப போராட்டமாக இருக்கிறது, என்ன விஷயம்? அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ ஜப்பானியர்களை நேசிக்க வேண்டும். நல்லா யோசிங்க, இவர் ஜப்பான்ல ஊழியம் செய்யும்படி போயிருக்கிறார். பிசினஸ்க்காக போல, எதுக்காக போயிருக்காரு, அந்த மக்களுக்காக ஊழியம் செய்யும்படி போயிருக்கிறார். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ ஜப்பானியர்களை என்ன செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தென்கொரியா ஜப்பான் ரொம்ப பிரச்சனைகள். அதனால இவர் தென்கொரியாக்காரர், இவருடைய உள்ளத்திலே ஊறி கிடக்கிறது ஜப்பானியர்கள் மேலே ஒரு கசப்பு. ஆனால் ஊழிய வாய்ப்பு வந்த பொழுது ஊழியத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் உள்ளமோ அந்த ஒரு எண்ணத்தோடு இருக்கிறது, ஒரு கசப்பு. கர்த்தர் இப்ப பார்க்கிறார், இந்த கசப்பு பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது,
இந்த கசப்பு உன்னை விட்டு உன் இருதயத்தோட்டு மாறாத வரையில இந்த குட்டி பிசாசு உன்னை என்ன செய்யாது, ஓடாது. அபிஷேகத்து நிரம்பினாலும் வல்லமையா ஜபித்தாலும் இயேசு நாமத்தில் போ என்று சொன்னாலும் உள்ளத்திலே கசப்பு இருக்கும் பொழுது சாத்தானுக்கு அங்கே இடம் வந்து விட்டது. பிறவர் புரிந்து கொண்டு கத்தடத்திலே ஜபித்து அந்த மக்களை நேசித்து அறிக்கை பண்ணி இந்த கசப்பெல்லாம் வெளியே தள்ளின பிறகு அவருக்கு நல்ல விடுதலை, ஊழியம் பெரிய வெற்றியாக இருந்ததாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய யோனா தீர்க்கதரிசி கூட அப்படிப்பட்டவர் தான். யோனாவை கர்த்தர் நினிவேக்கு போ சொன்ன பொழுது அவருக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நினிவே என்பது அசீரிய நாட்டு தலைநகரம். அசீரியர்கள் எப்பொழுதும் இஸ்ரவேலர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடியவர்கள், எதிரி நாட்டினர். ஆகவே நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணு சொன்னா இவர் தர்சீசுக்கு கப்பல் ஏறி விட்டார். காரணம் என்ன? தேசப்பற்று தான் காரணம். இவருக்கு இருந்த தேசப்பற்றுன்னு சொல்ல முடியாது, அது எதிரி நாட்டை குறித்த பகை உணர்வு தான் காரணம். எதிரி நாட்டை குறித்த பகை உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினிவே மக்களை குறித்த கசப்பு. அப்ப கசப்பை வைத்துக் கொண்டு ஊழியம் செய்தால் வெற்றி இருக்காது. கசப்பை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்தினால் குடும்பம் சந்தோஷமா இருக்காது. கசப்பை வைத்துக் கொண்டு ஒரு தொழில் செய்தால் தொழில் விருத்தி அடையாது. கசப்பை வைத்துக் கொண்டு ஒரு வேலை செய்தால் அந்த வேலையில் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் இருக்காது. கசப்பு என்பது நம்மை அழிக்கிற ஒன்று. அந்த கசப்புக்கு, பொறாமைக்கு, எரிச்சலுக்கு, பகைக்கு ஒன்றுக்குமே இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்வில் ஒரு வளர்வுக்கு பெரிய ஒரு தடை கசப்பு. இந்த கசப்புகள் கட்டாயம் நம்மை விட்டு மாறணும். இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கிறது. அதற்கு முன்னதாக நாம் இந்த புளித்த மாக்களை எல்லாம் வெளியே தள்ள வேண்டும். இந்த கசப்பான வேர்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியே கட்டாயம் தள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவது, யூதா நிருபம் 11:12-13 வசனங்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடையுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்ற இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தண்டுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? யூதா, பயமா இருக்கு வாசிக்கிறதுக்கே. யாருக்குமே இந்த வார்த்தைகள் வாசிக்க பிரியமா இருக்கு. அவ்வளவு கடினமான வார்த்தைகள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சும்மா மாம்ச வைராக்கியத்தில் எழுதின வார்த்தை அல்ல, தேவ வசனம், வேத வசனம். கடுமையாய் சாடி இருக்கிறார். யாருக்கு அவர் சொல்லுகிறார்? கரைகள், பிளாட்ஸ், கரைகள். சிலர் கரைகளாக இருக்கிறார்களாம். உங்க வாழ்க்கையில கரை இருக்குன்னு சில மனிதர்களே கரைகளாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நம்ம எச்சரிப்படைய வேண்டிய ஒரு இடம். பரிசுத்த வாழ்விலே சில காரியங்கள் உள்ளே புகுந்து அவர்களை முழுவதும் கரையாக்கி விட்டது, கரைபடுத்தி விட்டது. அவர்களே கரைகளா இருக்கிறார். எந்த ஐக்கியத்திலே அவர்கள் இருக்கிறார்களோ அந்த ஐக்கியத்திலே அவர்கள் கரைகள். ஒரு வஸ்திரத்திலே கரைகள் இருக்கிறது போல ஒரு ஐக்கியத்திலே இப்படிப்பட்டவர்கள் கரைகளாகவே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? காயினுடைய வழியிலே நடந்தார்கள். காயினுடைய வழியிலே நடப்பது பரிசுத்த ஜீவியத்துக்கு மிக முட்டுக்கட்டையான காரியம். காயினுடைய வழி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வேத அறிவுள்ளவர்கள் தானே நிறைய பேர் இங்கே. காயினுடைய வழி என்ன? சகோதரனை பகைக்கிறது. அப்படித்தானே? ஆபேலை பகைத்து கொலை செய்தானே, அதுதான் அவனுடைய வழி. கர்த்தர் குறுக்கிட்ட பிறகும் அவன் வழியை விட்டு மாறவில்லை, அவன் வழியிலேயே போய் கொலைபாதகத்தை நடத்தினான். சகோதரனை பகைக்கிறது யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்களுக்குள் அது கரையா இருக்கிறது மட்டுமல்ல, நான் அல்ல, வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எந்த ஐக்கியத்தில் இருக்கிறாரோ அந்த ஐக்கியத்துக்கே அவர்கள் கரைகளா இருக்கிறார்களாம். பயங்கரமான வார்த்தை அல்லவா இது? நம்ம ரொம்ப சிம்பிளா நினைப்போம், இதெல்லாம் வர்றதுதான், கொஞ்ச நாள் இருக்கும் பிறகு சரியாகும். அப்படி பைபிள்ல சொல்லியிருக்கா? கொஞ்ச நாள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும், பிறகு சரியாகணும், பிறகு திரும்ப சண்டை பிடிக்கணும். இப்படி சொல்லியிருக்கா எங்கேயாவது?
பயங்கர கடுமையான வார்த்தைகள், வாசிக்க பயமா இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கு. காரிருள் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. நான் அல்ல பிரியமானவர்களே, நான் அல்ல, நான் அல்ல, வசனமே சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்துக்கு முன்பாக ஒவ்வொருவரும் நடுங்க வேண்டும். சும்மா தேவையில்லாம பகையை வளர்க்க வச்சுக்கிறது. அவனோட பேச மாட்டேன், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், செத்தாலும் அவன் வாசப்படி மிதிக்க மாட்டேன், அவன் கொடுத்து விட்டானா, வேண்டாம் கொண்டு போ, தூர போடு. பகை, பயங்கரமான பகைகள். தேவ பிள்ளைகள் இப்படி இருந்தால் தயவுசெய்து திரும்ப ஒருக்க வாசிப்போம். எல்லாரும் கவனிங்க, யூதா 11:12-13 ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிக்கணும். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பயங்கரமான அர்த்தம் உள்ளவைகள். சகோதரர்களை பகைக்கிறவர்கள் இவர்கள் எல்லாம் சும்மா அந்த வெத்து மேகம் ஓடிக்கிட்டு இருக்குதே அத மாதிரி மேகங்களாம். இலையுதிர்ந்து கனியற்று இரண்டு தரம் செத்து வேரற்று போன மரங்களும். ஐயோ, எப்படிப்பட்ட மரங்கள்! ஒரு ஜீவன் இல்ல, ஒண்ணும் இல்ல, இனி நம்பிக்கையும் இல்லை. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். சில கடற்கரையில போய் பார்த்திருக்கீங்களா? அசுத்தத்தான் ஒதுங்கிட்டே கிடக்கு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எப்படியோ தெரியல, குளச்ச கடற்கரைக்கு போனா தெரியும், காலு வைக்க முடியாத அப்படிப்பட்ட கடல் அலைகள் இருக்கு. கடற்கரைகள், கடல் அலைகள். சில கடற்கரையில போனா கால் நினைக்கலாம், விளையாடிட்டு நிக்கலாம், கடல்ல அலையில விளையாடிட்டு நிக்கலாம். ஆனா சிலது எல்லா அசுத்தங்களை கொண்டு நுரை தள்ளி கொண்டே இருக்கிறது. அப்படி அதை எக்ஸாம்பிளா சொல்லி இருக்கு. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், கத்தர் வைத்த ஓடுபாதையை விட்டு விலகி ஓடுகிற நட்சத்திரங்கள். அதான் விஞ்ஞானிகள் திடீர்னு டெலஸ்கோப்ல எங்கேயா கண்டுபிடிப்பார்கள், கண்டுபிடி சொல்வாள், இதோ வந்து வருகிறது, வருகிறது, பூமியை மோதும் ஆபத்து இருக்கிறது, அங்கே வருகிறது, இங்கே வருகிறது, கடைசியிலே வங்காள விரிகுடாவில் விழுந்ததுன்னு சொல்லுவார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாதிரி மார்க்கம் தப்பி அலைகின்ற நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் காரிருள். ரொம்ப எச்சரிப்பாக சொல்லுகிறேன் அன்பானவர்களே, நீங்கள் எக்காரணம் கொண்டும் சகோதர பகையை உள்ளத்தில் வைத்திருக்க கூடாது. வைத்திருந்தால் வெளிச்சம் கிடையாது வாழ்க்கையிலே. என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஜீவியத்திலே நமக்கு பங்கில்லை, பரலோராஜ்யத்திலே பங்கில்லை, தேவனோடு பங்கில்லை. சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருந்து எந்த நபரையும் பகைக்காதிருங்கள். எதற்காக பகைக்க வேண்டும்? பகைக்கவே வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய நியாயங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை வைத்துக்கொண்டு எல்லாரையும் நேசித்து பொறுமையோடு, நிதானத்தோடு, அன்போடு வாழ்ந்து போங்கள். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றி நாம் பரிசுத்த ஜீவியம் செய்து அந்த பரிசுத்த ராஜ்யத்தை நாம் சென்றடைய வேண்டும். அல்லேலூயா. உலகத்தில் இப்படி எல்லாம் பகைத்து போராடி பிரச்சனை பண்ணி நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி விடவே கூடாது. காயினுடைய வழி ரொம்ப மோசம். இரண்டாவது யாருடைய வழி? பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடினவர்கள். பொருளாசை. பீலேயாமுக்கு பொருளாசை இருந்தது. ஆனபடியினால் பாலாக் ராஜா தருவேன் என்று சொன்ன கூலியை பெற்றுக்கொள்ளும்படி அவன் இஸ்ரவேல் அழியும்படியான ஒரு தந்திரமான ஆலோசனையை சொல்லிக் கொடுத்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படி பொருளாசை உள்ளே இருந்தால் அவர்கள் கரைகள், கரைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பொருளாசை இருக்கக்கூடாது. உலகத்திலே பொருள் தேவை, பணம் தேவை, சொத்து தேவை, எல்லாம் உங்களுக்கு தேவைதான். ஆனால் இவைகளை பற்றின ஆசை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை மேல் ஆசை வையுங்கள், பரலோ ராஜ்யத்தின் மேல் ஆசை வையுங்கள், நித்திய காரியங்களின் மேல் ஆசை வையுங்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கூட தருவார். ஆனால் இவைகளை உள்ளத்தில் சுமந்து பணம், பணம், பணம் என்ற ஆசை, பொருட்கள் மேல் ஆசை, இப்படிப்பட்ட ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த ஆசைகள் இருந்தால் தேவனுக்கு பிரியம் அல்ல. பணம் இருப்பது பாவம் அல்ல, பொருளோ சொத்தோ இருப்பது உங்களுக்கு பாவம் அல்ல. இருக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், நன்றாக இருங்கள். ஆனால் அதன் மேல் ஒரு ஆசை, ஒரு பற்றுதல் உணர்வு உங்களுக்கு வந்தால் அது பெரிய தீமை,
நீங்கள் ஒரு கரைகளாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படி கரைகள்னு சொல்றாரு? அவர் கெட்டு போனார்கள் என்று சொல்லுகிறார். டீகே ஆயிற்று. ஒரு பழம் அழுகி போச்சு, கெட்டு போச்சுன்னா அதுக்கு பிறகு என்ன? அது மாதிரி கெட்டு போனார்கள். அவளுக்குள் இந்த சகோதர பகை வந்தா அப்படியே கெட்டு போவாங்களாம். ஒரு காரியத்திலே அவங்களால நல்லா இருக்க முடியாது, கெட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த இப்ப சொன்ன பொருளாசை போன்ற ஆசை இச்சைகள் வந்தாலும் மனுஷ வாழ்க்கை என்ன செய்திருமா? கெட்டு போயிடும், டீகே ஆயிரும், அப்படியே அழுகி போன மாதிரி கெட்டு போயிடும். கெட்டு போனதுனால அவர்கள் கரைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது யாரு? கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோராகு பற்றி நமக்கு தெரியும். மோசே ஆரோன் என்பவர்கள் இஸ்ரவேலை வழிநடத்தி வந்த பொழுது அவர்களுக்கு எதிராக எழும்பின கூட்டத்தார், அதற்கு முக்கியஸ்தர்களாக காணப்பட்டவர்கள் இந்த கோராகு, தாத்தான், அபிராம் போன்றவர்கள். அப்ப இவர்களை குறித்து இங்கே எச்சரிப்பாக சொல்லி இருக்கிறது, தேவன் வைத்த நியமங்கள் அவர்களை எதிர்த்து கிரியை செய்யக்கூடாது. அப்படி எதிர்க்கிறவர்கள் அவர்கள் கரைகள், கெட்டு போனார்கள் கரைகள் என்று சொல்லப்பட்டது. எனவே பயபக்தியா இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரை கனம் பண்ணி நடந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் ஆசிரியர்களை கனம் பண்ணி நடந்து கொள்ள வேண்டும், வேலை பார்க்கிற இடத்திலே நமக்கு மேலாயிருந்து நம்மை நடத்துகிற யாரா இருந்தாலும் அந்த அதிகாரிகளை நாம் கனம் பண்ணி நடந்து கொள்ள வேண்டும். சபையிலே ஊழியர்கள் நம்மை நடத்தும் பொழுது ஊழியர்களை கனம் பண்ணி கீழ்ப்படிந்து நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு மேலாயிருந்து நம்மை நடத்துகிற யாரா இருந்தாலும் எந்த காரியத்திலும் அவளை கனம் பண்ண வேண்டும். அந்த தேவ நியமங்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். எதிர்த்து நிற்க கூடாது. எதிர்பேச்சுகள், கிளர்ச்சிகள், விரோதமான காரியங்கள், குழப்பங்கள் எதுக்கும் நாம் ஆளாக கூடாது. அல்லேலூயா. இவைகள் வந்தால் நம்முடைய ஜீவியம் கெட்டு போகும். அதுக்கு நம்ம வாழ்க்கையே ஒரு கரை என்று கர்த்தர் எச்சரிப்பாக சொல்லி இருக்கின்றார். இன்னும் இதை பற்றி ரெண்டு பேதுருவில் பேதுருவும் எழுதி வைத்திருக்கிறார். பேதுருவின் காலம், யூதாவின் காலம் இப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பி இருந்த காலம் என்று நான் நினைக்கின்றேன். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 13 வசனம் வாசியுங்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் லட்சிகளுமாய் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளின் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். இங்கே ஒரு குரூப் சொல்றார். இது இந்த ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் முழுவதுமே இவைகளை பற்றி தான் சொல்லி இருக்கிறது. முதல் 3 வசனங்களிலே கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து பேதுரு எச்சரிக்கிறார். அப்பொழுது பொருளாசை பற்றி பேசுகிறார். கள்ள தீர்க்க தரிசிகள் பொருளாசைனால இப்படி செய்யறாங்க. அதைத்தான் யூதாவும் பீலையாமை வைத்து பேசினார், பேதுருவும் பீலையாமை வைத்து எச்சரித்திருக்கிறார். அடுத்தது 10-12 வரையில் உள்ள வசனங்கள், ரெண்டு பேதுரு 2:10-12 பார்த்தோம் என்றால் கர்த்தத்துவங்களை அசட்டை பண்ணுகிற கூட்டம் என்று பேசுகிறார். அதைத்தான் யூதா கோராகின் கூட்டம் என்று அங்கே பேசினார். ரெண்டு பேரும் ஒரே துணியிலே பேசியிருக்கிறார்கள். அவர் சகோதர பகையையும் பொருளாசையையும் தேவ நியமத்தை எதிர்க்கிறதையும் பற்றி பேசினார். பேதுரு பொருளாசையையும் தேவ நியமங்களை எதிர்க்கிற அந்த காரியத்தையும் கூடுதலாக இச்சை என்பதை குறித்து பேசுகிறார். அதைத்தான் 13 வாசித்தோம். இச்சை, விபசார மயக்கம் நிறைந்தவர்கள் இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே விருந்துண்கிறார்கள், ஆனால் இவர்கள் கரைகளாக இருக்கின்றார்கள். எனவே நாம் ஒரு ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது நமக்கு மட்டுமல்ல அந்த ஐக்கியத்துக்கே பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கெட்ட தன்மைகளாகும் பொருளாசை, சகோதரனை பகைக்கிறது, தேவ நியமங்களை எதிர்க்கிறது, இச்சை மோசமான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறது. இந்த 4 காரியங்களை யூதாவும் பேதுருவும் ஏகதேசம் ஒரே வார்த்தைகளிலே எழுதி எச்சரித்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை குறித்து கவனமாக இருப்போம். பரிசுத்த வாழ்விலே இந்த காரியங்கள் உள்ளே நுழைந்ததென்றால் நம்மை முழுவதும் கெட்டே போக பண்ணிவிடுமா? அழுகி போகிறது போல அப்படியே அந்த ஆவிக்குரிய ஜீவியம் பிற ஒன்றுமே இல்லை, கெட்டு அழிந்து போக செய்துவிடும். அப்புறம் சும்மா பேருக்கு இருந்தாலும் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருப்பார்கள், சபையாகிய வஸ்திரத்தில் கரையாக இருப்பார்கள், ஐக்கியமாகிய வஸ்திரத்தில் கரைகளாக இருப்பார்கள். இப்படி நம் ஒருவருடைய வாழ்க்கை ஒருபோதும் ஆகக்கூடாது. யாராயிலும் இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவரே, வந்து விட்டதப்பா, இப்படிப்பட்ட பொருளாசை எனக்குள்ளே இருக்கிறது என்பது எனக்கு புரியுது, என்னை மன்னியும், பொருளாசை என்னை விட்டு மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உண்மையாய் ஜெபித்து இந்த பொருட்களை பற்றியே சும்மா சிந்திக்கிற நினைக்கிற தன்மைகளை விட்டுவிட்டு கர்த்தரை பற்றி சிந்தியுங்கள், வசனத்தை சிந்தியுங்கள். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். தொழில் செய்யறவங்க வேலை செய்யறவங்க பொருளை பற்றியே சிந்திக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கணக்கு பார்க்கணும், ஒழுங்குபடுத்தணும், திட்டமிடணும், செய்யணும். ஆனால் அதுவே வாழ்க்கையாகி போய்விட்டதே, மனமெல்லாம் அதுவே நிறைந்திருக்கிறது. பைபிள் எடுத்தாலும் அந்த பொருளாசை தானே உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது சிந்தையில. ஜபிக்க வந்து முழங்கால் போட்டாலும் பொருளை பற்றின, சொத்தை பற்றின, மற்றுள்ள பணத்தை பற்றின ஆசைகள் தானே ஓடுகிறது. இதுதான் பயங்கரமான இந்த கேடு. இந்த கேட்டுல இருந்து விடுதலை பெறணும். பகையும் அப்படித்தான். ஜபிக்க முழங்கால் போட்டா யாரை பகைக்கிறாளோ அந்த ஆளு தான் முன்னால நிற்கும். பைபிள் எடுத்து வச்சா அந்த ஆளு தான் முன்னால வந்து நிற்குது. ஒரு எந்த காரியத்துக்கும் அந்த ஆளு தான். அதான் ஒரு கேடு, கேடு. அதே மாதிரி இச்சையும் அப்படித்தான். யாரை இச்சிக்கிறார்களோ, எதை இச்சிக்கிறார்களோ அதுதான் முன்னால வந்து மனசை நிரப்பிட்டு நின்று கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அந்த வாழ்க்கை அப்படி கெடுது. அதே மாதிரி இந்த எதிர்க்கிறது, தேவன் நியமித்த நியமங்களை எதிர்க்கிறவர்கள் எப்ப பார்த்தாலும் அந்த எரிச்சல், அந்த சிந்தை, அந்த பேச்சு, அந்த எதிர்த்தன்மை இதிலே இருப்பார்கள். இப்படி கம்ப்ளீட்டாய் அவர்களை அது நிரப்பி கெடுக்கிறதுனாலதான் சொல்லியிருக்கு, கெட்டு போனார்கள். இதெல்லாம் கம்ப்ளீட்டா கெடுக்கிற காரியங்கள். இவைகள் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு மிக மோசம். நம்மளையே கரைகளாய் மாற்றி போடுகிற பயங்கரமான காரியங்கள். இவைகளை விட்டு விலகணும். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 3:15-16 வாசிக்கலாம். 4வதாக உள்ள காரியத்தை அங்கே பார்ப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் என்று வாந்தி பண்ணி போடுவேன். முதலாவது புளித்தம்மா என்று சொன்னேன், கசப்பான வேர், அடுத்து கரை, அடுத்து என்னது? வெதுவெதுப்பு. வெதுவெதுப்புனா அனலும் இல்லை, குளிரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுடு தண்ணியும் குளிர்ந்த தண்ணியும் கலந்திருக்கிறது, அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தன்மை மோசம். அதாவது இருபக்கமாக இருக்கிறது, இருக்கிற ஒரு அனுபவம். இருபக்கமாக இருக்கிறது, தெய்வீகமும் வேண்டும், லௌகீகமும் வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். தெய்வீகத்தின் மேலேயும் ஆசை, லௌகீகத்தின் மேலேயும் ஆசை, ரெண்டையும் ஒரே நேரம் கையில வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் கவனிக்க வேண்டும் இந்த விஷயத்திலே. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், தெய்வீகத்தை தேடு, அப்பொழுது உலகத்தில் உன்னுடைய தேவை தானாக உனக்கு சந்திக்கப்படும். அப்படித்தானே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்ப தேவன் வைத்திருக்கிற பிரின்சிபல் என்னன்னு சொன்னா, நம்ம வந்து தேவனைத்தான் நம்முடைய இதயம் தேட வேண்டும், தெய்வீகத்தை அதிகமாக தேட வேண்டும். இந்த தேட்டமும் நாட்டமும் அது மேலே இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் தேவைகள் வந்து நாம் இப்பொழுது பிரயாசப்படுற அளவுக்கு மனசு பாரம் எடுத்து பிரயாசப்படாமலே தானாக அவைகள் கிடைக்கும். அல்லேலூயா. உழைக்க வேண்டும், உழைக்காமல் கிடைக்காது. ஆனால் அப்படியே மனசு அதுல ஒரு நாட்டம் தேட்டம் ஓட்டம் என்று அந்த மனசு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மனசுடைய நாட்டமும் ஓட்டமும் தேட்டமும் தேவனுக்கு நேராக வரணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அப்பொழுது உலகத்தில் தேவையான மற்றவைகள் நமக்கு தானாக என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதை பிராக்டிக்கலா நீங்க அப்ளை பண்ணணும். சும்மா தியரி மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. வாழ்க்கையில நீங்க செய்யற காரியங்கள்ல தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா இல்லையா செக் பண்ணுங்க. நீங்க ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலை எழுந்த உடனே ஒரு 24 மணி நேரத்தை எப்படி ஓட்டுகிறீர்கள்? அந்த 24 மணி நேரத்திலே தேவனுடைய காரியத்தில் என்னென்ன அனுபவத்தில் வாழ்ந்தீர்கள்? உலக காரியத்துக்காக என்னென்ன விதங்களில் வாழ்ந்தீர்கள்? இதை பார்த்தாலே தெரியுமே, நாம் தெய்வீகத்துக்கு நேராய் தேடி நாடி ஓடுகிறோமா, லௌகீகத்தை மட்டும்தான் தேடி ஓடுகிறோமா என்பது சிந்திக்க வேண்டும், அது சரிப்படுத்த வேண்டும். ஜபத்துக்கு எவ்வளவு நேரம் எடுத்தோம், பைபிள் வாசிக்க எவ்வளவு நேரம் எடுத்தோம், தெய்வீகத்தை குறித்து சிந்திக்க எவ்வளவு நேரம் எடுத்தோம், தேவனை பற்றி பேச எவ்வளவு நேரம் எடுத்தோம், நம்முடைய உள்ளம் எந்த வாஞ்சையினாலே, எந்த உந்து சக்தியினாலே, எதுக்கு நேராக எந்த திசைக்கு போய் கொண்டிருக்கிறது, இவைகளை செக் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அதுபோல வீட்டிலே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது யாருக்கு முதலிடம் கொடுக்கிறீர்கள்? நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளில் இந்த விஷயங்களில் குறைபாடு இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன். வருத்தப்படக்கூடாது, சரிப்படுத்த வேண்டும். ஏனென்றால்
அது எனக்கு வருத்தமோ ஊழியர்களுக்கு வருத்தமோ என்று நான் அந்த அடிப்படையிலே சொல்ல வரவில்லை. நாங்கள் சைத்துக் கொள்வோம், அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வோம், ஆனால் கர்த்தருக்கு அது பிரியமில்லாமல் போகிறது. நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஒரு வீடு பிரதிஷ்டை நடத்துறீங்க, வீடு பிரதிஷ்டையில தேவனுடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு கல்யாணம் உங்க வீட்டில் நடத்துறீங்க, கல்யாணத்துல தேவனுடைய ஆராதனை தெய்வ காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்க. இதிலெல்லாம் பிராக்டிக்கலி நடைமுறையில ரொம்ப வித்தியாசங்கள் இந்த காலத்துல இருக்கிறது. தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் இந்த விஷயங்கள்ல நாம வந்து லௌகீக காரியங்களுக்கு தான் கம்ப்ளீட் முதலிடம் கொடுக்கிறோம், தெய்வீக காரியத்தை ஒரு கடமை என்று வைத்திருக்கோம். கல்யாண வீடுன்னு சொன்ன ஆராதனை 10-11:30 என்று சொன்னால் வந்து சேர்றது 11 மணி. பல வேளையில் அப்படி ஆகிறது, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நிறைய பேருக்கு இது ஆகுது. நான் புரிந்து கொள்ளாம பேசல, அங்குள்ள சூழ்நிலை அப்படி காலையில புறப்படுறதுக்கு. ஆனாலும் அந்த காரியங்களை நம்ம முக்கியப்படுத்தணும். காரணம் என்ன, 10 மணின்னு சொன்னால் எல்லாரும் 10 மணின்னு ஓடி வருவாங்க, வந்து பாப்பா ஒன்றும் இருக்கா, ஒன்றும் செய்யாது. அப்புறம் அவங்களுக்கு வேற வேலை இருக்குமே, போயிடுவார்கள். இப்படியெல்லாம் போய் போய் கடைசியில் ஆராதனை போகண்டாம், நேராக போய் சாப்பிட்டுட்டு கிஃப்டை கொடுத்துட்டு போயிடுவோம், அப்படி பலரும் தீர்மானிச்சாச்சு. இதெல்லாம் ஆகிறது பாருங்க. ஆகவே நாம் வந்து அந்த காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். சிலர் என்ன சொல்லுவார்கள், அங்கே ரொம்ப டைம் ஆகும், ஃபோட்டோ செஷன் ஒன்று உண்டு, அதுதான் ரொம்ப நேரம் எடுக்கும் காலையில். எல்லாம் குடும்பம் குடும்பமாக விட்டு மாப்பிள்ளையோட விட்டு என்ன செய்யணும், ஃபோட்டோ எடுக்கணும்ல, சித்தப்பா குடும்பம் பெரியப்பா குடும்பம், அதில் ஒன்றை விட்டா பிறகு அவ்வளோதான், பூகம்பமே வெடிக்குவாங்க. அதனால என்ன செய்வார்கள், எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒருத்தர் அப்போ தான் குளிக்க போயிருப்பார், ஒருத்தர் அப்போ தான் என்ன செய்வார் இன்னொன்று போயிருப்பார். எல்லாரையும் பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து ஃபோட்டோ எடுத்து முடியும் பொழுது டைம் போச்சு. பிறகு இங்கே வந்தோடனே பாஸ்டர் காதில் வந்து மெதுவாக ஊதுவார்கள், பாஸ்டர் தயவு செய்து சீக்கிரமா முடிச்சு விட்டுருங்க. அப்போ போட்டோ ஏன் சீக்கிரமா முடிக்கல, வேற ஒரு காரியத்தை ஏன் சீக்கிரமா முடிக்க முடியல, இங்க வந்து ஆராதனையில கை வைக்க வருகிறாரு, ஆராதனையை சீக்கிரமா முடிச்சிருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவார்கள், அங்க இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவார்கள், அதுக்கு அந்த பக்கம் இருந்து வருவார்கள், எல்லாரும் போயிடுவார்கள் சாப்பிடாம. தயவு செய்து இந்த தயவு செய்து அங்க வச்சிருக்கலாம்ல, இப்ப தெரியும் நீங்க யாரை முக்கியப்படுத்துகிறீர்கள் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன காரியங்கள், நடைமுறை காரியங்களை நம்ம அதை வெளிப்படுத்தணும். கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. நாங்க அட்ஜஸ்ட் பண்றோம், வேற வழி என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கல்யாணம் நடத்தி விட்டுருக்கிறேன். இப்படி எல்லாம் செய்வோம், ஆனா அது சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சரியில்லை. இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கும் பொழுது தேவனுக்கு அது பிரியமா இருக்கும். வீடு பிரதிஷ்டையிலையும் அப்படிதான், ஆராதனையா என்ன செய்யணும், எப்படி செய்யணும், முதல்ல கேட்கணும், எவ்வளவு டைம் எடுப்பீங்க, அதுக்கு நாங்க என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும், பாய் போடணுமா, சேஸ் போடணுமா, எங்க போடணும், எப்படி வைக்கணும், என்னெல்லாம் செய்வீங்க, எல்லாம் கேளுங்க. கேட்டு தெரிந்து கொண்டு அதுக்குள்ள ஆயத்தங்கள் பண்ணி அழகா இருந்தீங்கன்னா கர்த்தர் பிரியப்படுவார். ஓ, என் பிள்ளைகள் என் காரியத்துக்காக, ஆராதனை என்கிற விஷயத்துக்காக இவ்வளவு கனம் பண்றாங்க, இவ்வளவு ஆயத்தமாகறாங்க, இவ்வளவு காரியங்களை செய்யறாங்க, அப்பொழுது அந்த வீடு நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து, அல்லது வருகிறவர்களை வரவேற்பதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இப்படி எல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் பாப்பார், உனக்கு யார் முக்கியம், உனக்கு யார் முக்கியம். கர்த்தர் அதை நல்லா படி பார்த்துக்கொள்வா, அவள் உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆகவே எந்த காரியத்திலும் பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். முதல்ல நம்ம பிளான் பண்ணுறதே கர்த்தருடைய ஆராதனை, அந்த இடத்துல எப்படி என்னெல்லாம், அதுக்கு என்ன ஒழுங்கு இருக்குது, எப்படி செய்யணும், அதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணணும், எப்படி செய்யணும், யாரையெல்லாம் கூப்பிடணும், எப்படி எல்லாம் செய்யணும், இந்த மாதிரி நம்ம ஆசைப்படணும், ஜெபிக்கணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இனி உள்ள காரியங்களில் நீங்கள் அதை கவனியுங்கள். அதுபோல விசுவாசிகள் சபையிலே நடக்கிற விவாகங்களுக்கு ஆராதனையிலே வாருங்கள். அமேன். நிறைய பேர் வருகிறது இல்லை, அப்புறம் ஆராதனை முடிச்ச பிறகு மண்டபத்துக்கு போகிறார்கள். அப்படி செய்யாதபடி தேவ பிள்ளைகள் ஆராதனையிலே நிறைந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் முக்கியம். ஒரு கல்யாணத்துல முக்கியமான இடம் எது சொல்லுங்க, மண்டபத்து சாப்பாடு முக்கியமா, சபையில ஆராதனை முக்கியமா, சொல்லுங்களேன். ஒரு கவாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க. சிலர் சொல்லல, கர்த்தர் கேட்பதற்காக தான் சொல்ல சொல்றேன், எனக்கு காது கேட்காது, சொல்லுங்க. முக்கியம் தானே,
இனி முக்கியப்படுத்துவீர்கள் அல்லவா? சிரிக்காதீங்க, சிந்தியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள்ல இருக்கும். அப்பதான் ஒரு ஆராதனை நல்ல நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த அந்த இணைக்கப்படுகிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம போய் உட்கார்ந்து சும்மா இருக்கிறதல்ல. விசுவாசிகள் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போகும் பொழுது ஒரு ஸ்தோத்திரத்தோட துதியோட காணப்படணும். சில வேளை இதையும் சொல்ல தொடங்கினால, சில வேளை சில இடங்கள்ல போய் நின்று கொண்டு நம்ம விசுவாசிகள் நிற்கிறார்களே என்று சொல்லி ஒரு பாட்டை தொடங்குவோம். எல்லாரும் மௌனமானிப்பார்கள். இங்க தொடங்கினா பாடுவார்கள். கல்யாண வீட்டுல நின்று ஒரு பாட்டு தொடங்கினா சில விசுவாசிகளுக்கு வாயும் செய்யாது, திறக்காது. பாட்டு தெரியும், நல்லா பாட தெரிந்தவங்க எனக்கு கல்யாணம் ஒரு வெக்கம் போல, சொந்தக்காரர்களை பார்த்தோன்ன ஒரு வெக்கம் போல, இல்ல சிலருக்கு பட்டு கட்டின உடனே ஒரு வெக்கம் வந்துடும் போல, பாடக்கூடாதுன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் சிலருக்கு, நான் சில இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லா பாட்டும் வராது. ஒரு அடி தெரிஞ்சா அடுத்த அடி மறந்துடும். நான் இதை நம்பி தொடங்கி விட்டுட்டு நான் திணறிட்டு இடந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியா இருக்கணும் விசுவாசிகள், ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு இடத்துல நிக்க இடத்துல ஜபம் தொடங்கியாச்சு, நம்ம நாலு ஸ்தோத்திரம் பண்ணணும், அந்த சத்தம் வரணும். அப்ப அந்த வீட்டுக்கு அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த ஜபம் செய்யற ஆளுக்கு மிஞ்சி சத்தம் போட வேண்டாம். அப்ப அவர் ஜபம் பண்றது அப்புறம் கேட்காது, அது கேட்க வேண்டும். அவருக்கு கொஞ்சம் ஒரு டிகிரி குறைஞ்சாக்கல, நம்ம நல்லா சத்தம் போடலாம், சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அங்கே ஒரு தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. இது நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த ஐடியா எல்லாம் தெரியாது. அவர்கள் வேடிக்கை தான் பார்ப்பாரு, அவர்கள் கண்ண மூட மாட்டார்கள், அதை பார்க்க கூடாது. நாம் நம்முடைய தேவனை அந்த இடத்துல கனப்படுத்தணும். தேவனை கனப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஒரு பாட்டு பாடினா நமக்கு தெரிஞ்ச அளவில் அதுல பாடும் பொழுது அது அந்த வீட்டிற்கும் அந்த இடத்துக்கும் பெரிய ஆசீர்வாதம், தேவனுக்கும் அதிலே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால அன்பானவர்களே, நீங்க இதை செய்யணும். ஒரு துக்க வீட்டுல போய் பாட்டு பாடிட்டு இருந்தா அது ஏதோ ரெண்டு பேருக்கு பாட்டு பாடுறதுக்கு கொடுத்த மாதிரி, அவங்க ரெண்டும் பாடுவாங்க, மற்றவங்க பாடு பேசி கொண்டிருப்பாங்க. அப்படி செய்யாம நம்ம விசுவாசிகள் சொன்ன அந்த இடத்துல போனாலும் அல்ல பாடுறதோட இணைஞ்சி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடி அந்த மாதிரி எல்லாம் நாம செய்யணும். நாம் தேவனை மகிமைப்படுத்துவதும் அந்த இடத்திற்கு ஒரு பிரயோஜனமாக நாம் விளங்குவதும் ஆகும். அல்லேலூயா. அதே போல ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற கூட்டத்துக்கு போகிறோம், நாம் சேர்ந்து ஒரு கன்வென்ஷன் நடத்துகிறோம், இப்படி எல்லாம் வரும் பொழுதும் விசுவாசிகள் அங்கே வரும் பொழுது உங்களுக்காக ஒருவேளை வசனங்கள் அங்கே பேசப்படாது, ரட்சிக்கப்படாத மக்களுக்காக அங்கே பேசப்படும். ஆனால் நீங்கள் அங்கே வர வேண்டும். எதுக்காக வர வேண்டும்? அங்கே இருந்து ஆவியிலே நீங்கள் ஜபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஆவியிலே ஒரு யுத்தம் செய்கிறவர்களைப் போல ஒன்றாய் நிற்க வேண்டும். அப்பொழுது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தில் உங்களுக்கு பங்குண்டு. யாரோ ஒரு பிரசங்கியார் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போறார், அவருக்கு பங்கு உண்டு. அதே போல அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது கீழே உட்கார்ந்து எத்தனை பேர் ஆத்துமாக்களை ரட்சியும் ஆண்டவர் என்று ஆவியில் ஒரு ஜபத்தோடு காணப்படுகிறார்களோ, உங்களுக்கும் அந்த அறுவடையில் ஒரு பங்கு தேவன் தருவார். ஹல்லேலூயா. எனவே நாம் சபை கூடி வரும் பொழுது நமக்கு கேட்கும்படி வருகிறோம், நம்ம பிரசங்கம் கேட்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே வேளையிலே வெளிக்கூட்டங்கள் மற்றுள்ள கூட்டங்களுக்கு போகும் பொழுது அதிகமாய் விசுவாசிகள் அந்த ஜப அனுபவத்தில் இருக்கணும். அதற்காகத்தான் புதன்கிழமை வியாழக்கிழமைகள் நடக்கிற இந்த வீட்டு கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டும் என்று உங்களை வலியுறுத்தி கேட்பது. நீங்கள் போறதுனால ஒருவேளை அங்கே பிரசங்கம் பண்றது உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கா இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் போய் அந்த கூட்டத்தில் உட்காரும் பொழுது உங்களை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் அதுல வந்து உட்காருவார்கள், அவர்கள் வசனத்தை கேட்பார்கள். நீங்கள் உள்ளே இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவது அந்த கூட்டத்தை நடத்துகிறவருக்கு ஒரு பலனாக இருக்கும். ஆவியானவர் அவருக்கு கொஞ்சம் வார்த்தைகளை கொடுப்பார், கொஞ்சம் கூட பலனை கொடுப்பார். இவைகள் எல்லாம் பிரயோஜனமானவைகள். எனவே நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரயோஜனத்தை புரிந்தவர்களாக நீங்கள் செயல்படுங்கள். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் தேவனை கனப்படுத்துங்கள், தேவனை முக்கியப்படுத்துங்கள், தேவனுக்கு முதலிடம் தாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை கட்டாயமாக நீங்கள் செய்யுங்கள். எனவே இந்த இருபக்கமும் வேண்டும் என்று நிற்கிற அனுபவம், அது வெதுவெதுப்பான அனுபவம், அது பரிசுத்த ஜீவியத்துக்கு வளர்ச்சிக்கு தடை. ஆனால் தெய்வீகத்திலே உறுதியாய் நின்று இயேசுவுக்காக வாழ நாம் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக தெய்வீகமும் கிடைக்கும், உலகத்தில் வேண்டிய நன்மைகளும் கிடைக்கும். இன்னொன்று, இதுக்கு பேரு மாய்மாலம். ரெண்டு பக்கம் வேணும்னு நிப்பாங்க. இன்னொன்று வந்து உள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியே ஒண்ண காட்டுவாங்க. இது மாதிரி அனுபவங்களும் இருக்கு. இது இயேசுக்கு பிரியமில்லாதது,
பரிசேயர்கள் அப்படித்தான் உள்ளே குறைவுகளையும் பாவங்களையும் கேடுகளையும் வைத்துக் கொண்டு வெளியே பரிசுத்தத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் ரொம்ப சத்தம் போட்டிருக்கிறார். சுவிசேஷ புத்தகங்களில் வாசிக்கிறோம், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று பேசியிருக்கிறார், நீங்கள் எல்லாம் மாய்மாலக்காரர்கள் என்று பேசியிருக்கிறார். எனவே கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. உள்ளதை உள்ளதென்று சொல், இல்லதை இல்லதென்று சொல். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றை காட்டாது. உள்ளே பகையை வைத்துக் கொண்டு வெளியே ஈன்னு சிரிச்சேனா பக்கா மாய்மாலம். கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. உள்ளே கேடை வைத்துக் கொண்டு வெளியே பரிசுத்த போல காட்டினால் கர்த்தருக்கு அது பிரியம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த மாய்மாலங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். பாவிகளை நேசித்தார் கர்த்தர், பரிசுத்தவான்களை அவர் கனம் பண்ணுகிறேன் சொல்லுகிறார். ஆனா இந்த ரெண்டுக்கு இடையில கிடந்து இங்க ஒரு முகம் அங்க ஒரு முகம் காட்டி கொண்டிருக்கிறவர்களையும் உள்ள ஒண்ண வச்சு வெளியே ஒண்ணு பண்றவங்களையும் கர்த்தருக்கு பிரியமே கிடையாது. எனவே இந்த வெதுவெதுப்பான அனுபவங்கள் சரியல்ல. ஒன்றில் அனலா இரு அல்லது குளிரா இரு. வெதுவெதுப்பா இருந்தால் நான் என்ன செய்து போடுவேன் சொல்றாரு, வாந்தி பண்ணி போடுவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றில் சூடா சாப்பிடலாம், இல்ல குளிரா சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் மாதிரி இல்ல. குளிரா சாப்பிடலாம் இல்ல சூடா சாப்பிடலாம். வெதுவெதுப்பானது சாப்பிட முடியாது, வாந்தி பண்ணி போடுகிறேன் சொல்லுகிறார். எனவே நாம் அப்படி இருக்க வேண்டும். பாவிகளாய் குளிர்ந்து போய் இருக்கிறவர்கள், உண்மையாய் நான் குளிர்ந்திருக்கிறேன் அப்பா, எனக்கு உணர்வில்லை, எனக்கு ஆவியின் அபிஷேகம் வல்லமை இழந்தது போல் காணப்படுகிறது, எனக்கு ஜெப வாஞ்சை இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஆசை இழந்து கிடக்கிறேன், குளிர்ந்து கிடக்கிறேன் என்று உண்மை அறிக்கை பண்ணினால் அந்த குளிர்ந்தவர்களை கர்த்தர் அனல் மூட்டுவார். அல்லேலூயா. அனலாயிருக்கிறவள் பாக்கியவான்கள். ரெண்டும் இல்லாம கிடந்து உள்ள அனல் இல்லாத பொழுது அனல் இருக்கிறது போல காட்டி கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தர் இறங்க முடியாது. மைமாலக்காரர்கள் அந்த வெதுவெதுப்பு வேண்டாம். கடைசியாக எபேசியர் 4:14-15 ஒருவர் வாசியுங்கள். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அலைகள் கடைசியாக பரிசுத்த ஜீவியத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய தடைகள் அலைகள் போன்ற அனுபவம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே? சத்தியத்தில் உறுதியற்ற நிலை. குழந்தைகளை போல ஒன்று கேட்டா அங்க ஓடுவார்கள், இன்னொன்று கேட்டா இங்க ஓடுவார்கள். குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது சொன்னா அங்க போகும், இது சொன்னா இங்க போகும். இதே மாதிரி சத்தியத்தில் உறுதியற்ற நிலை ஒருத்தருடைய வாழ்க்கையில கூட அலை மாதிரி, அங்க அடிக்கும் இங்க அடிக்கும், இங்க அடிக்கும் திரும்ப உள்ள வாங்கும், திரும்ப வெளியே வரும், அப்படி போகும் இப்படி போகும். அலைகளை போல அசைந்து மாறுகின்ற நிலை இருக்கக்கூடாது. சத்தியத்தில் ஒரு உறுதிப்பாடு, மனம் திரும்புதல், ரைட், இதுதான் அவருடைய சத்தியம், அதை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஞான ஸ்நானம், இதுதான் அனுபவம், இந்த அனுபவத்தில் நான் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகமா, இதுதான் அந்த சத்தியம், அதை அறிந்து அதை நான் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறேன். வேறுபாடு, எதை விட்டு வேறுபடணும், எதிலே பற்றுதலா இருக்கணும், எதை விட்டு விலகணும், அதுல ஒரு தெளிவு, அதை வாழ்க்கையிலே அபியாசிக்கிறது. இதுல எல்லாம் ஒன்ன செஞ்சுட்டு பிறகு கிடந்து திரும்ப அல பேக்ல போற மாதிரி அப்படி கிடந்து பண்ணக்கூடாது. இங்கும் அங்கும் கால் எடுத்து வைக்கிறதும் காலை எடுக்கிறதும், நோவா பேழையிலிருந்து ஒரு காக்காவை விட்ட பொழுது அது போகிறதும் வருகிறதுமா இருந்து, போகிறதும் வருகிறது, இப்படி ஒரு உறுதியற்ற தன்மை இருக்கவே கூடாது. சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், அதை வாழ்க்கையில் அபியாசிக்க வேண்டும், அதில் கடைசி வரை உறுதியாக நிற்க வேண்டும். ஆமேன். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்கள் அனைவரும் சத்தியத்தில் உறுதி உள்ளவர்களா இருக்கணும். ஏதாவது சந்தேகம் இருந்தா ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணி பைபிள் எடுத்து படிங்க. கர்த்தர் உங்களுக்கு விளக்கி தருவார். முதிர்ந்த விசுவாசிகளிடத்திலே அந்த ஊழியக்காரர்களிடத்திலே சந்தேகங்களை கேட்கலாம், தப்பில்லை, கேட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கேட்டும் தெளிவு கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு தீர்வு தான் அதுக்கு உண்டு, பேசாம தேவனிடத்திலே அதை கேட்டு விட வேண்டும். கர்த்தர் யாரை கொண்டோ நாம கேட்காமலே அவர் விளங்க வைப்பார். அல்லேலூயா. அந்த அனுபவத்தில் சந்தேகம் ரொம்ப கிளியரா நீங்கும். எனக்கு அப்படி அனுபவம் இருக்கனாலதான் நான் சொல்றேன். நான் ஆரம்ப கட்டத்திலே பைபிள் அதிகமாய் வாசிக்கும் பொழுது பைபிள் நல்லா வாசித்தீங்கன்னா நிறைய டவுட் உங்களுக்கு எழும்பும், நிறைய சந்தேகம் வரும். இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லுது, அதுல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு, என்ன, வாசிக்கிறவர்களுக்கு டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸ் வரும் பொழுது நீங்கள்
மற்றவர்கிட்ட கேட்கலாம், கேட்கும் பொழுது சொல்லுவார்கள் சில காரியம் அவர்கள் சொன்னாலும் நமக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு கிளியர் இது வராது, தெளிவு வராது. அந்த விஷயத்திலே பேசாம முழங்கால் போட்டு தேவனிடத்திலே, கர்த்தாவு இந்த விஷயத்தில் எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது, இதை தெளிவுபடுத்தும் ஐயா, சொல்லித்தாரும் ஐயா என்று நீங்கள் ஆண்டவட்டே சொல்லிடுங்க. சொல்லிட்டு நீங்க திரும்ப பைபிள் அடுத்த நாட்கள்ல வாசிக்கும் பொழுது சில வேளை ஒரு வசனம் திடீர்னு தென்படும், அந்த வசனம் நீங்க கேட்டதுக்கு கேள்விக்கு பதிலாக இருக்கும், கர்த்தரே தருவார். சில வேளை நான் பிரசங்கம் பண்றேன் அல்லது இன்னொருடைய பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்க, அப்படி பிரசங்கம் கேட்கும் பொழுது நாம அந்த பாஸ்டர்கிட்ட நமக்கு சொல்லியிருக்க மாட்டோம் நம்முடைய சந்தேகத்தை, அவருக்கு தெரியவே செய்யாது. ஆனால் அவர் மூலமாக ஆவியானவர் திடீர்னு அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். அந்த வசனம் சில சமயம் அந்த பிரசங்கத்துல தேவையில்லாத வசனம் போல இருக்கும், அது வரும், உங்களுக்காக அது வரும். அந்த இடம் வரும்போது நமக்கு தெரியும், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் இவர் மூலமாக எனக்கு பதில் தந்தார். அல்லேலூயா. அங்க சந்தேகத்துக்கு இடமே இல்லையே. நான் ஒருத்தர் போய் கேட்டோம், அவர் சொன்னா இவர் சொன்னது சரியா தப்பான்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனா நம்ம தேவனிடத்தில் கேட்டோம், தேவன் யார் மூலமாக ஒரு பதில் தருகிறார்னு சொல்லும் பொழுது அது நம்ம ரொம்ப கிளியரா இருக்கும். இது இந்த ஒரு மாதிரி சந்தேகம் தீராத அந்த இடங்களுக்கு இது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் கட்டாயம் பைபிள் சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும், சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும், பிறகு அதிலே கீழ்ப்படிந்து உறுதியா இருக்கணும், அதை விட்டு அசைந்து மாறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அசைந்து மாறக்கூடாது. கர்த்தருடைய பந்தி என்கிற அழகான நியமத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அஸ்திபார உபதேசங்களில் இது ஒன்று. அந்த சத்தியத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் இந்த கர்த்தருடைய பந்தி எடுப்பது அதில் மிக முக்கியம், அதை விட்டு எழும்பி போகக்கூடாது. ஒரு நாள் பந்தி எடுக்கிறது, அடுத்த நாள் பந்தி எடுக்காம இருக்கிறது, இன்னொரு நாள் எடுக்கிறது, எடுக்காம இருக்கிறது. இப்படி குழந்தைகளை போல அலசடிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. சத்தியத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் பந்தியில் இருக்காம எழும்பி போக போறீர்கள், கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஒரு கூட்டம் எழும்பி போய்கிட்டே இருக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள், எதற்காக போகிறீர்கள்? ஞான ஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞான ஸ்நானம் பெற்று இந்த கர்த்தருடைய பந்தியை எடுக்க தகுதியை பெற்றுக்கொண்ட நீங்கள், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் ரத்தமும் இங்கே வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எழும்பி போகாதிருங்கள், போகாதிருங்கள். கர்த்தருடைய பந்திக்கு எவ்வளவு கனம் நீங்கள் கொடுக்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணி எழும்பி போகக்கூடாது. இரண்டாவது, தகுதியோடு எடுக்கணும், அதுக்கு பாத்திரமா இருக்கணும். அபாத்திரராக நம்ம எடுக்கவும் கூடாது. அந்த அபாத்திரத்தன்மை என்னது? அதை உள்ளத்தை விட்டு தூக்கி போட எவ்வளவு நேரம் ஆகும்? எத்தனை மாசங்கள் தேவை அதற்கு? உங்களுக்கு ஒரு பகை இருக்கிறதா? அந்த பகையை தூக்கி போட்டு விட்டு கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுக்க வேண்டும், இதற்கு எத்தனை மாதங்கள், எத்தனை வருஷங்கள்? எவ்வளவு சங்கடமான காரியம். அல்லது வேற ஏதோ ஒரு காரியம், அதை தூக்கி எறியுங்கள். இதற்கு தடையாக எது நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை தூக்கி தூர போடுங்கள். இது வேண்டும், இதை எடுக்க நமக்கு ஆண்டவர் தகுதி தந்தாச்சு ஞான ஸ்நானத்தின் மூலமாக. அதுக்கு பிறகு இதை எடுக்கலைன்னா நம்மளே சொல்றோம், எனக்கு உம்முடைய பரலோகமும் வேண்டாம், உம்முடைய சரீரமும் வேண்டாம், உம்முடைய ரத்தமும் உம்முடைய பந்தியும் எனக்கு, உம்முடைய ஐக்கியமும் வேண்டாம், நான் நரகத்துக்கு போறேன் டாட்டா, நரகத்துக்கு போறேன் டாட்டா. இதாக்கும் பலர் அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ சமூகத்திலே டாட்டா காட்டி விட்டு எழும்பி போகாதிருங்கள். சொல்லாமலே என்ன சொல்லுகிறீர்கள்? இயேசுவே உமக்கு டாட்டா, உம்முடைய சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் டாட்டா, உம்முடைய ராஜ்யத்துக்கும் டாட்டா என்று சொல்லி கொண்டு போகிறீர்கள். இனிமேல் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பந்தியில இருங்க, திருந்துங்க, சரிப்படுத்துங்க. சரிப்படுத்தக்கூடாத காரியம் இல்லவே இல்லை. இதுக்காக எது தடையோ அதை நம்ம ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அதை விட்டு விடுங்கள். இன்றைக்கு கண்டிப்பாக வேற பிளான்ல வந்திருப்பிய சிலர் எழும்பி போலாம். அங்க சிலர் ஆள்களையும் சட்டம் கட்டி வச்சிருப்பார்கள், பஸ் ஸ்டாப்ல காத்துரு வருவேன், ஒரு ஜாலியா போகணும்னு சொல்லி. ஒரு ஜாலியாவும் போகாண்டா, முதலாவது கர்த்தருடைய பந்தியில என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும், கட்டாயமாக விட்டு விட்டு போகாது. இன்னொரு அன்பான ஆலோசனை சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா தெரியல, நான் அதோட சீரியஸ்னஸ் புரிய வைக்கும்படி சொல்றேன். கர்த்தருடைய பந்தி இன்னைக்கு எனக்கு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிட்டையா, பின்னால போய்
உட்கார்ந்து பந்தி முடியவரை கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணிட்டு எழும்பிப்போம். அடுத்த வாரம் அடுத்த மாதம் கண்டிப்பாக பந்தியில் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதா? கஷ்டமாக தான் இருக்கும். அது சீரியஸ்னஸ்ஸை புரிய வைக்கும்படி நான் இப்படி சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த பந்தியில் எனக்கு இருக்க முடியலன்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்தி, நம்முடைய ஆத்மாவை நாம் தாழ்மைப்படுத்தி பின்னால் உட்கார்ந்து அழுது கொண்டே, ஆண்டவரே பரிசுத்த பந்திக்கு எனக்கு இன்ன காரியம் தடையாக இருக்கு, தகுதி இல்லையே, எனக்கு நான் அதை மாற்றுகிறேன் மாற்றுகிறேன்னு சொல்லி அழுது ஜெபித்து ஜெயம் எடுத்து விட்டு போங்க. அடுத்த மாசத்திலிருந்து ஒரு தடவை கூட நீங்க அப்புறம் இதை தவற மாட்டீர்கள். அல்லேலூயா. சிலருக்கு ஒண்ணுமே கிடையாது, நிர்விசாரம், சாங்கோபாங்கம், பாவமோ வேறொரு காரியமோ அவர்களுக்கு இல்லை, ஒரு அசட்டுத்தனமாய் போகிறார்கள். பந்தியா அப்புறம் எடுக்கலாம், சும்மா மாசம் மாசம் எதுக்கு எடுக்கிறோம், அப்புறம் எடுக்கலாம். எப்போ எடுக்கிறது? செய்யாதிருங்கள். கர்த்தருடைய பந்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எவ்வளவு பாக்கியமான காரியம். கர்த்தருடைய பந்தி வைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்போ, ஆறு மாசத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம், வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்கலாம், அப்படி நினைக்காதிருங்கள். இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. கர்த்தரோடு நாம் ஐக்கியப்படுகிறது, கர்த்தருடைய ஜனத்தோடு நாம் ஐக்கியப்படுகிறது. இது கர்த்தருடைய அப்பம் பிட்குதலில் உறுதியாய் தரித்திருங்கள் என்று அப்போஸ்தலர் உபதேசத்திலே தரப்பட்ட விஷயம். எனவே சத்தியத்தில் உறுதியாக இருங்கள், எல்லா சத்தியத்திலும் உறுதியாக இருங்கள். அன்பானவர்களே, இப்பொழுது ஜெபம் பண்ண போறோம். சில வார்த்தைகள் கடினமாய் பேசினது என்னுடைய உள்ளமே அடித்து கொண்டிருக்கிறது, இப்படி பேசுகிறோமே என்று சொல்லி. ஆனால் இந்த மேன்மைகள் இல்லாமல், பரிசுத்த ஜீவியத்தின் மேன்மை இல்லாமல் நாம் இயேசு இயேசு என்று சொல்லி ஓடி என்ன பிரயோஜனம்? அதனாலே இந்த வார்த்தைகளை உள்ளம் திறந்து இடம் கொடுத்து எல்லாரும் இப்பொழுது முழங்கால் படியிட்டு தயவு கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் தயவு செய்து கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பு ஓடிப்போ, புளிப்பு ஓடிப்போ, எல்லாவித கரைகள் மாறிப்போ, வெதுவெதுப்பு மாறிப்போ, அலைகள் போல் அலசடி படுது மாறிப்போ. கண்ணீர் இன்றைக்கு தேவை. உடைந்து உள்ளம் உடைந்து ஒரு கண்ணீர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி பாருங்க. ஒரு பயபக்தியோடு கூட, நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்திலே தேவனை கனம் பண்ணுங்கள், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுங்கள். இது ஒன்றும் என் சொந்த வார்த்தை கிடையாது, எனக்கு உங்கள் மேலே இருக்கிற ஒரு கோபத்தில் பேசின வார்த்தை எதுவுமே கிடையாது. இது கர்த்தருக்குள் பரிசுத்த ஜீவியத்தில் என் ஜனம் எழும்ப வேண்டுமே என்று வேத வசனத்தில் இருப்பதை உங்களுக்கு எடுத்துரைத்ததே ஆகும். ஆனபடியினாலே இன்றைக்கு ஒரு சொட்டு கண்ணீராது உங்கள் கண்ணிலிருந்து வரணும் பிரியமானவளே. அதுதான் உண்மையாக நீங்கள் ஆண்டவர் முன்னால் தாழ்த்துனீங்க, உங்கள் உள்ளம் உடைஞ்சது என்பதற்கு அடையாளம். ஒரு வறண்ட கண்கள், அது வறண்ட வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஜீவியம் உத்தமமாய் செய்தால் சீக்கிரமாய் இயேசு வருகிறார், அதனுடைய பலனை நித்திய காலமாய் அனுபவிக்கப் போகிறோம். பரிசுத்த ஜீவியத்துக்காய் பிரயாசப்பட வேண்டிய இந்த நாட்களிலே அசட்டையாய் அசதியாய் இருந்தோமானால் பிறகு நிலைமை மோசமாக இருக்குமே, அதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? அதனபடினாலே இன்றைக்கு அதற்காக எடுக்க வேண்டிய பிரயாசத்தை எடுங்க. ஒரு கடினமான ஜபம் பண்ணுங்க, பிரயாசத்தோடு ஒரு ஜபம் பண்ணுங்க, உள்ளத்தை வருத்தி ஒரு ஜபம் பண்ணுங்க, கண்ணீர் சிந்தி ஒரு ஜபம் பண்ணுங்க பரிசுத்தத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். துர்க்குணம், பொல்லாப்பு இவைகள் முழுவதும் அகன்று போகட்டும். இனி அந்த துருபதேசத்துக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். அந்த உபதேசத்தை கேட்டா என்ன உலகத்துக்கு நேரா இழுக்குது. நான் வளர்ந்த வாழ்ந்த விசுவாச பாதையை விட்டு என்ன வேற எங்கேயோ சுண்டி இழுக்குது. வேண்டாம், இனி நான் அதை கேட்க மாட்டேன், அந்த புளிப்புக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கவர்ச்சியாக ஒரு வேளை இருக்கலாம், சில வேளை சில பகுதிகள் ஆறுதலாக கூட இருக்கலாம். அதனால் கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு நாம் விலக கூடாதே. பிரைஸ் தி லார்ட். பல உலகத்தின் கட்டுகள் சில வேளை இருக்கலாம், உலகத்தின் பந்தங்களையும் பந்தனங்களையும் பார்த்து துருபதேசத்துக்கு இடம் கொடுத்தால் ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமே சகோதரா. உன் ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமே, சிந்தித்துப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனைக்கு இருதயத்தை திறந்து இடம் கொடு. கசப்பு, எந்த கசப்பு இருந்தாலும் அதை பிடுங்கி போடுறதுக்கு நாட்களோ மாதங்களோ தேவையில்லை. இப்ப இந்த ஜப வேளை போதுமானது.
அந்த கசப்பை பிடுங்கி எறிந்து போட்டு கர்த்தருடைய பரிசுத்தமான பந்தியிலே வாருங்கள். கசப்பான வேர்கள் ஒரு மனுஷன் மேலும் கசப்பு வைக்காதிருங்கள். சொந்த கணவன் மேல் கசந்து கொள்ளுகிற மனைவிகள், சொந்த மனைவிகள் மேல் கசப்பு வளர்க்கிற கணவன்மார், பிள்ளைகளை கசந்து கொண்டிருக்கிற பெற்றோர், எப்ப பார்த்தாலும் பிள்ளையை பார்த்தாலே கசப்பு, பெற்றோரை பார்த்தாலே சில பிள்ளைகளுக்கு கசப்பு. கசப்புகளை வெளியே தள்ளுங்கள். கசப்பு பிடுங்கி போடுகிறேன், அவனை நான் பகைத்ததனால் எனக்கு என்ன லாபம், இவளை நான் கசந்து கொண்டதனால் எனக்கு என்ன லாபம், நான் விட்டு விடுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தேவ சமூகத்திலே வாய் திறந்து சொல்லி, பவுல் சொன்னது போல, யாருக்கு மன்னிக்கிறேனோ அவர்களுக்கு தேவ சமூகத்திலே மன்னிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய முன்னிலையிலே நான் இப்பொழுது மன்னிக்கிறேன், இனிமேல் கசப்பு வைக்க மாட்டேன் சொல்லி உண்மையாக தேவ சமூகத்தில் கண்ணீரோடும் தாழ்மையோடும் திறந்த உள்ளத்தோடும் உண்மையுள்ள உள்ளத்தோடும் பேசுங்கள். அல்லேலூயா. கரைகள் பிலேயாமின் வழி நடந்தால் கெட்டு போகும் வாழ்க்கை, காயினின் வழி நடந்தால் வாழ்க்கை கெட்டு போகும், கோராகின் வழி நடந்தால் வாழ்க்கை கெட்டு போகும், கர்த்தருடைய பார்வையிலே பெரிய கரைகளாக மாறிவிடுவோம். வேண்டாம் சகோதரா, அந்த வழி போகாதே, சகோதரி அந்த வழி போகாதே, அந்த சிந்தை வேண்டாம், அந்த எண்ணம் வேண்டாம், கர்த்தருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு உன் ஓட்டத்தை வெற்றியாக ஓடு, உன் ஆத்துமாவை காத்துக்கொள், உன் ஆத்துமாவை காத்துக்கொள், இயேசு சீக்கிரமாய் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெதுவெதுப்பான அனுபவங்கள், வெதுவெதுப்பு வெதுவெதுப்பு, இந்த கையில் தெய்வீகம் அந்த கையில் லௌகீகம், ஓட முடியாது, ரெண்டையும் சுமந்து கொண்டு ஓட முடியாது, லௌகீகத்தை தூக்கி போட்டுவிட்டு தெய்வீகத்தை நாடி ஓடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். மாய்மாலம் வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாய் திறந்து சொல்லுங்கள், திறந்து சொல்லுங்கள். ஒரு பரிசேயன் வந்தான் தேவாலயத்தில் நின்று கொண்டு, நான் மற்றவர்களை போல அல்ல அப்படி இப்படி என்று சொல்லி கொண்டிருந்தான். ஒரு ஆயக்காரன் வந்தான், ஐயா பாவியான என் மேல் கிருபையாயிரும் ஐயா, பாவியான என் மேல் கிருபையாயிரும் ஐயா என்று மார்பில் அடித்து கதறினான் ஐயா. அவன் கிருபையை பெற்றுக்கொண்டான், நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு போனான், உள்ளதை ஒத்துக்கொண்டவன், மாய்மாலம் இல்லை அவனிடத்திலே, ஆசீர்வதிக்கப்பட்டான், பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும் அவனால், உண்மை உள்ளவன், ஒத்துக்கொள்ளுகிறவன், திருந்துகிறவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலைகளை போல ரெண்டடி முன்னே வைத்தால் மூணடி பின்னே வைக்கிறாயா சகோதரா? குழந்தை போன்ற அனுபவத்தை விட்டு வளர்ந்து வா, வளர்ந்து வா, எழும்பி வா, சத்தியத்தில் உறுதிப்படு, கிறிஸ்துவுக்காய் உறுதியாக நில், சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, மனுஷர்கள் அதுவும் இதுவும் சொன்னவுடனே அசைந்து மாறாதே, உன் கர்த்தரிடத்தில் உறுதியாயிரு, பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட சத்தியத்தில் தெளிவுடன் உறுதியாயிரு. சத்தியம் என்பது ஒரு பெரிய அடைக்கல பாறை, அசையாத பாறை, கண்மலை. கண்மலையின் மேல் வீடு கட்டுவது என்பது அதுதான், வசனத்தின் மேல் சத்தியத்தின் மேல் வீட்டை கட்டுவது. அது எந்த புயல் வந்தாலும் அசையாது, எந்த காற்று மோதினாலும் அசையாது. அப்படி சத்தியத்திற்காக சாட்சிகளாக நெல்லுங்கள், உறுதியாய் நெல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா ஜீசஸ் க்ளோரி. இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வல்லமையாய் கிரியை செய்வாராக, வல்லமையாய் கிரியை செய்வாராக. உள்ளத்தின் ஆழங்களிலே மாற்றங்களை கொண்டு வருவீராக, தன்மைகள் மாறும்படியாய், துப்புரவு உண்மை என்பதை உள்ளங்களுக்குள்ளே ஊற்றுவீராக தகப்பனே. ஆமென். கசப்புகள் மாறட்டும், சந்தோஷமும் சமாதானமும் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் தகப்பனே. ஓ கரைகளாய் கட்டு போனவர்களுடைய வாழ்க்கை கூட அமேல் புதிய ஜீவிதமாய் எழும்பட்டும் ஆண்டவரே.
வெதுவெதுப்பான அனுபவங்கள் அனல் மூட்டப்படட்டும், அலைகளை போல் அலசடி படுகிறவர்கள் உறுதியாய் கடாவப்படட்டும், உறுதியான ஆணிகளாய் கடாவப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம், உமது வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஜீவியத்துக்கு தடைகற்களாக நிற்கின்ற சில காரியங்களை வேத வசனத்திலிருந்து வாசித்தோம், தியானித்தோம். அருமை தகப்பனே, இவைகள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி எல்லா தடை கற்களும் பிடுங்கி எரியப்பட்டு பரிசுத்தம் என்பது ஊற்றெடுத்து எங்கள் உள்ளங்களிலே வாழ்விலே பாய்ந்து வரத்தக்கதாக, மறுபடியும் தூய்மை வாழ்வில் துப்புரவோடு உண்மையோடு முன் செல்லத்தக்கதாக எங்களுக்கு விசேஷமான ஒரு கிருபை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரங்களினாலே, அப்பழுக்கற்ற பரிசுத்தராகிய, தீமையை பார்க்க விட்டாத பரிசுத்தராகிய, கல்வாரி சிலுவையிலே மறிக்கும் பொழுது எல்லாராலும் நற்சாட்சி பெற்று பரிசுத்தர் பரிசுத்தர் என்று மனித வாய்கள் அறிக்கை பண்ணத்தக்கதாக வாழ்ந்த இயேசுவின் அந்த பரிசுத்த கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் தொட்டால் அசுத்தங்கள் ஓடி மறையும், நீர் தொட்டால் போதும், பரிசுத்த ஆவியே வல்லமை இறங்கினால் போதும், எல்லா அசுத்தங்களும் துர்க்குணங்களும் ஓடி போகும், துப்புரவும் பரிசுத்தமும் உண்டாகும். கிரியை செய்யும் பரிசுத்த பந்தியை மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு எதுவாய் மாற்றித்தாரும். இந்த பந்தியிலே பங்கெடுக்க முடியாமல் மூலிகை ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிற உடைய பிள்ளைகள் இந்த அனுபவத்தில் சீக்கிரமாய் வர உதவி செய்வீராக. இந்த மூலிகை ஞானஸ்தானம் பெற்று கத்திற்காய் வாழுகிறவர்கள் ஒருவராயிலும் பந்தியை விட்டு எழும்பி போகாதபடி தங்கள் குறைகளை சரி செய்து பந்தியில் அமரும்படி உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். பரிசுத்த ஜீவியம் எங்களால் செய்ய முடியாது, ஆனால் தேவனுடைய கிருபையை நம்பி உமது பாதத்தை நாங்கள் முத்தம் செய்து வாழும் பொழுது கட்டாயம் நீரங்களை பரிசுத்தமாக்குவீரப்பா. அந்த அனுபவங்களில் ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யும். சகல துதி கன மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.